நோய்க்கு வந்து காரணங்கள் நிறைய சொல்கிறாங்க. பரம்பரை குணங்கள், பரம்பரை நோய்கள், ஹெரிடிட்டரி ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் சுற்றுப்புறம் சூழ்நிலைகள், தட்பவெப்ப நிலைகள், கிளைமேட் சேஞ்சஸ், அப்புறம் கலாமிட்டிஸ், இயற்கையினுடைய சீற்றங்கள் எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்குது. மழை, வெள்ளம், சூறாவளி, வறட்சி எல்லாமே பாதிக்குது. இது எப்படி நோயற்று இருக்கிறது? உடன் பிறந்தே கொள்ளும் வியாதின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது உயிர் போக்கும் வியாதி, அது கூடவே இருக்கும். அது அது அந்த வியாதி தான் நம்மளை மரணமடை செய்யும். இல்லைன்னா விபத்துக்களில் மரணமடைகிறது உண்டு. நம்மளால் கோபப்படம் இருக்க முடியாது, யாரையும் பொறுத்துக்க முடியாது. சண்டை இல்லைன்னா நமக்கு சண்டையே சாப்பாடு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சண்டை தான் சாப்பாடு. யாராவது குத்தி காட்டணும், குடையணும், கோல் சொல்லணும், இறுக்கமாக இருக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது, இப்படி மனநிலை படைத்தவர்களும் இருக்கிறாங்க. யாராவது லேசாக சீண்டி விட்டால் கூட போதும், எரிமலையாக வெடிச்சிடுறாங்க. குடும்பங்களுக்குள்ளே நாலு பேர் தான் இருக்கிறோம், நாலு பேர் நாலு முறை நின்று துப்பாக்கி தான் இல்லை கையில், இல்லைன்னு ஒரு ஒருத்தர் சுடு சேர்ந்து போயிடுவாங்க. இப்போ வந்து நோயோடு வாழ்வது எப்படி, அப்படி தான் பேண்டமிக்கில் சொல்லிட்டாங்க. அது கூடவே அப்படியே வாழ்ந்துங்க. மருத்துவ உலகம் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் இருக்குது. அதனால் வந்து நோய் வராமல் இருக்கணும், நோய் தாக்காமல் இருக்கணும்னு நீங்கள் வலுவாக நினைக்கிறதுல இருக்குது. நல்ல செயலை செய்துக்கிட்டு அறக்கல்விகள் பயிற்றுவிக்கப்படணும், அமைதி பயிற்றுவிக்கப்படணும், நல்ல ஒழுக்க முறைகள் பயிற்றுவிக்கப்படணும், குழந்தைங்களுக்கு சொல்லிக்கப்படணும். தியானம் என்றாலே மனமற்ற நிலைக்கு போகிறது. இப்போ ஒருமுகப்படுதலில் தியானங்கிறாங்க. தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கும். வருவது ஏற்றுக்கொள், தருவது பெற்றுக்கொள் என்ன கண்ணதாசன். எதெல்லாம் நம்மளை பரபரப்பாக்குமோ, கவலைக்குள்ளாக்குமோ அதெல்லாம் நோய் தான். ஆரோக்கியம் வழங்கப்பட்ட அளவு நன்மைகளை முந்திங்க, அவ்வளோதான். எந்த நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? உடம்பால் ஆரோக்கியம் வந்தால் உடம்பால் புண்ணியத்தை சேருங்க. மனதால் ஆரோக்கியம் வந்தால் மனதால் நற்காரியங்களை செய்யுங்க. யாரையும் துன்புறுத்தாதீங்க, சண்டைப்படாதீங்க, கெட்ட பேச்சு பேசாதீங்க, அப்படி கற்றுக்கணும். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். உடம்புலையும் ஆற்றல் இல்லை, மனசுலேயும் ஆற்றல் இல்லை, என்ன பண்ணுறது? கடவுள்கிட்ட வேண்டுங்க. கடவுளே எங்கள் வாழ்க்கையை நல்லாதிக்கு கொடுன்னு மன விருப்பப்படி வேண்டிங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த கடவுள்கிட்ட வேண்டி, உங்களுடைய வேண்டுதல்களை வந்து யாருமே தடுக்க முடியாது. நீங்கள் என்ன வேணால் வேண்டிக்கலாம், என்ன வேணால் கேட்கலாம், நல்லா வாழணும்னு கேட்கலாம், எந்த நிலையிலையும் கேட்கலாம். அவங்களுடைய சொந்த விருப்பம். இருப்பதில் வாழ்ந்து பழகணும். வாய்ப்பை வந்து கொடுக்கப்பட்ட அறிவால் உண்டாக்கணும். அது ஒழுக்கமாக இருக்கணும். கவனம் ஈர்ப்பு வந்து எதில் ஈர்க்கப்படுதோ அது சிதறல்னு சொல்லக்கூடாது. கவன ஈர்ப்பு தான். கவனச்சிதறல் வந்து கவனம் வந்து வேறு இதில் ஈர்க்கப்பட்டுருது, அதனால் இது சிதறி போயிடுது. நம்முடைய சுதந்திரம் என்பது நம்மால் யாருக்கும் தீங்கு செய்ய வரக்கூடாது. அவங்க 30,000 ரூபா தருவாங்க, இன்க்ரிமெண்ட் தருவாங்க, அப்புறம் போனஸ் தருவாங்க, அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் கிடைக்கப்பட்ட அறிவையும் பிற மக்களுக்கான ஒரு சேவையாக செய்கிறதுக்காக போனீங்கன்னா நீங்கள் சொந்தமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நோயற்ற வாழ்வு, வாழ்வதே வாறு. ரெண்டாவது கேள்வி, கவனச்சிதறலிலிருந்து ஒருமுகப்படுவதே வாறு. மூன்றாவது கேள்வி, இறை உணர்வில் நிலைச்சிருத்தல் எவ்வாறு. நான்காவது கேள்வி, மனிதர்களுடைய தேடுதல் சுகமாக இருத்தலுக்கும் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்குமாக மட்டுமே இருக்கிறது. அதற்கு இந்த தேடுதல் எவ்வாறு அமைய வேண்டும்? ஐந்தாவது கேள்வி, தனி மனித சுதந்திரத்தில் உறவுகளின் தலையீடு, இது பற்றி பேசுங்கள். முதல்ல நோயற்ற வாழ்வு, அது வந்து நோயற்று வாழ்வு இருக்க முடியாது. உடம்பு நோய், மனநோய் என்பது நம்முடைய செயலால் மட்டும் இல்லை, செயலுக்கு அப்பாலிருந்து வரதாக இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா
அது செயலாற்றுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாகவே நோய்வாய்ப்படுது. நோய்க்கு வந்து காரணங்கள் நிறைய சொல்கிறாங்க. பரம்பரை குணங்கள், பரம்பரை நோய்கள், ஹெரிடிட்டரி ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் சுற்றுப்புறம் சூழ்நிலைகள், தட்பவெப்ப நிலைகள், கிளைமேட் சேஞ்சஸ், அப்புறம் கலாமிட்டிஸ், இயற்கையினுடைய சீற்றங்கள் எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. நுண்ணுயிரிகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. அது எந்த காரணத்தினாலான்னு சொல்ல முடியாது. இப்போ போர் நடக்குது, குப்பை அரிக்கிறாங்க, தொழிற்சாலை கழிவுகள், விவசாய கழிவுகள், இன்னும் உபயோகப்படும் பொருட்கள், குப்பைகள், குளங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால ஜன நெருக்கடி, வண்டி வாகன போக்குவரத்து, புகைகள் எல்லாமே சுற்றி உடம்பை பாதிக்கிற அளவுக்கு தான், ஆரோக்கியத்தை பாதிக்கிற அளவில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். உடல் உழைப்பு சாதாரணமாக சில பேருக்கு நிறைய இருக்குது, சில பேர் ரொம்ப குறைவாக இருக்குது. மன உழைப்பு கொஞ்சம் பேருக்கு குறைவாக இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய இருக்குது மன உழைப்பு. அது இல்லாமல் குடும்பம் பிரச்சனை, சண்டை, சச்சரவு, சொத்து, சுகம், காதல், கல்யாணம், அப்புறம் துக்க நிகழ்வுகள், அடிதடி வம்புகள், வழக்குகள் எல்லாமே மனம் உடம்பை பாதிக்கிறதா இருக்குது. இதில் நோயற்று வாழறதுன்றது வந்து ஒரு பெரிய கொடையாக தான் இருக்க முடியும். இறைவனுடைய அருளில் ஏதாவது உங்களுடைய நன்மைகள் நிறைய இருந்தால், ஒரு வளர்ச்சிக்கு அப்புறம் இப்போ குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னாலும் உடம்பு பிரச்சனை வரதான் செய்யுது, கடுமையான நோய்கள் வருது, என்னென்னமோ நடக்குது, ஆக்சிடென்ட்ஸ் ஆகி அடிபடுறது இருக்குது, விபத்துக்கள் நடந்து எல்லாமே எப்படி எப்படியோ இருக்குது. இதில் இந்த வாழ்க்கையை வந்து ஒரு 60 வயசு தள்ளுறதே பெரிய வேலையாக இருக்குது, நோய் இல்லாமல் தள்ளுறதுனா. நோய்க்கு இதுதான் காரணம்னு சொல்கிறதுக்கு ஏதுவாக எதுவும் இல்லை. நோயற்று வாழறது நம்முடைய சொந்த விருப்பமாக எல்லா மனிதருக்கும் ஒரு இதாக இருக்குது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஆரோக்கியமான செல்வம்னா நோயற்றே இருக்கிறதான்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக நம்முடைய வாழ்க்கை முறையில் பார்த்தா விவசாயத்திலேருந்து நோய் உணவுலேருந்து தொடங்குது. உணவிலேருந்து உயிர்கள் உண்டாகிறது அப்படின்னு கீதையில் இருக்குது. உணவிலேருந்து உயிர்கள் உண்டாகிறதுன்னு இருக்குது. உணவிலேருந்து நோய்கள் உண்டாகிறதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. உணவிலேருந்து உயிர்கள் உண்டாகிறது அப்படின்னு தான் இருக்குது. உணவிலேருந்து நோய்கள் உண்டாகிற அளவுக்கு, ஏன்னா உணவு தேவையை வந்து ஒரு காலத்தில் மக்களுக்கு போதுமான அளவு கொடுக்க முடியாத காலம்லாம் இருந்து பஞ்சகாலங்கள் இருந்திருக்கு. இப்போ பெருவாரியாக பஞ்சகாலங்கள் இல்லை, எல்லாருக்கும் உணவு இருக்குது. ஆனால் அந்த உணவு மருந்து கலக்கப்பட்ட உணவாக இருக்குது, ரசாயன உரங்கள் கலக்கப்பட்ட உணவாக இருக்கிறதுனால அது தன் சுவை இழந்திருக்குது, தன் மென்மைத்தன்மை இழந்திருக்குது. எல்லா காய்களும் கறிகளும் தோலுங்கிறமாக கடினமாக, தக்காளியெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது. ஒரு காலத்துலலாம் நாங்கள் சாப்பிட்ட தக்காளியெல்லாம் மென்மையாக, தோல்லாம் அவ்வளோ மென்மையாக இருக்கும், தக்காளி கொஞ்சம் லேசாக புளிப்பச்சுவோடு இருக்கும், அதனுடைய அமைப்பே நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்போல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது, மருந்துகள் கணக்கப்பட்டு. ஏன்னா தேவை நிவர்த்தி செய்வதற்காக, உற்பத்தி நிறைய வரணுன்றதுக்காக மருந்துகள் கலக்கப்படுது. அதை தான் நம்ம சாப்பிட்றோம். இப்போ நோயற்ற வாழ்வு வாழன்றதுக்கு அடிப்படையாக வந்து எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா இப்போ எல்லாத்துணும் எல்லா விஷயங்களுக்கு இடையில் தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. இப்போ நம்ம பேசுகிற மாதிரி தொழிற்சாலைகள், கழிவுகள், குப்பைகள், மருந்துகள், இன்னும் போர், எவ்வளோ விஷயங்கள் நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்குது. மழை வெள்ளம், சூறாவளி, வறட்சி எல்லாமே பாதிக்குது. எப்படி நோயற்று இருக்கிறது? நோய் வந்துட்டு தான் இருக்குது, நோய் இருக்க தான் செய்யுது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் இருக்குது. ஆரோக்கியமான, முழுமையான ஆரோக்கியமுடைய மனிதர்கள் குறைவு தான். எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு தான். அப்புறம் பாருங்கள், இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க
பொழுதன்னைக்கும் வேலை செய்கிறாங்க, ஒரே இடத்துல உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் வேறு வேறு பஸ் ஓட்டுறவங்க இருக்காங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஓட்டுறாங்க. அப்புறம் கடின உழைப்பாளிகள் ரொம்ப துன்பப்பட்டு வெயிலையும் மழையிலையும் வேலை செய்கிற சூழ்நிலைகள் இருக்குது. எப்படி இந்த உடம்பை வந்து பாதுகாக்கணுன்றதுக்கான எந்த விதமான உபாயமும் நம்மக்கிட்ட இல்லை. இப்போது அதை வசதிப்படுத்தியவர்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நடைப்பயிற்சி, அப்புறம் வந்து உடற்பயிற்சி கூடங்களுக்கு போகிறது, அப்புறம் யோகாசனம் செய்கிறது, அது மாதிரிலாம் நிறைய பண்ணி உடம்பை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நோய் என்பது பொதுவாக இருக்குது, உடன் பிறந்தே கொள்ளும் வியாதின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது உயிர் போக்கும் வியாதி, அது கூடவே இருக்கும். அது அந்த வியாதி தான் நம்மளை மரணமடை செய்யும். என்னென்னா விபத்துக்களில் மரணமடைகிறது உண்டு. அதனால் வந்து நோயற்ற வாழ்வு அப்படின்றத விட உடல் நோய் மனநோய் ரெண்டு நோய் இருக்குது உலக வாழ்க்கையில். இப்போ உடம்பு நோய்க்கு வந்து நம்ம அடிப்படையை வலுவாக அமைச்சிருக்கிறோம், அடிப்படையை வலுவாக அமைச்சிருக்கோம். உடம்பு நோய் இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக அமைச்சிருக்கிறோம். மனநோய்க்கு பாவங்களுக்கும் வலுவான காரணங்களை அமைச்சிருக்கோம். நம்மளால் கோபப்படாமல் இருக்க முடியாது, யாரையும் பொறுத்துக்க முடியாது. சண்டை இல்லைன்னா நமக்கு சண்டையே சாப்பாடு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, சண்டை தான் சாப்பாடு. சண்டை இல்லைன்னா அவங்களால ஒரு நேரம் உயிர் வாழ முடியாது. யாராவது குத்தி காட்டணும், குடையணும், கோல் சொல்லணும், இறுக்கமாக இருக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது, இப்படி மனநிலை படைத்தவர்களும் இருக்கிறாங்க. இதில் வந்து பாலியல் சின்னல்கள், காமக்ரோதங்கள் இதெல்லாமே எல்லாமே இருக்குது. இது ஒரு எல்லைக்குள்ளே அடக்கவே முடியல. மனநோய்க்கும் உடல்நோய்க்கும் வந்து இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் வந்து வாடுறதே வந்து தெய்வீக கொடை தான். இப்போ பாருங்கள், மழை ஒரு இடத்துல முன்னெல்லாம் எப்படி மும்மாறி பெஞ்சுதான்னு கேட்டிருந்தாங்க, இப்போ மாறி மாறி பெய்யுது, எக்கச்சக்கமாக கொட்டுது, கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. ஏன் கொட்டுது, எது கொட்டுதுன்னு தெரில. வெள்ளக்காடாக ஆகிப்போகுது. அது பறந்து வெளியாக இருக்கும்போது வெள்ளமாக இருந்தது, ஏரி குளம் குட்டையில் நிரம்பி இருந்தது. ஏரி குளம் குட்டையெல்லாம் ஏரி ஆக்கிட்டாங்க. ஏரி ஆக்கி ஏரியை ஏரி ஆக்கினதுனால எல்லோரும் வீடெல்லாம் கட்டி இப்போ தண்ணீரினுடைய வழித்தடங்களை மறைச்சதுனால வெள்ளம் நகரங்களை எவன் வந்து சாதாரணமாக நகரமயமாக்குதலில் வந்து விவசாய நிலங்கள் அது இது நிறைய விஷயங்களை நகரமயமாக்கும் பொழுது வெள்ளம் போகிறதுக்கு வழி இல்லாமல் வெள்ளம் சூழ்ந்து போகுது. அப்புறம் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சுன்னு, என்ன இயல்பாக இருக்கிறான், அவன் வேலைக்கு போவான், தண்டை போடுவான், ரோட்டில் சுற்றிட்டுருப்பான், ஆஃபீஸ் போவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, நல்லது செய்கிறவங்க இருக்காங்க, கெட்டது செய்கிறவங்க இருக்காங்க, ஒம்பு வளர்க்குறவங்க இருக்காங்க. இயல்பான வாழ்க்கை வந்து இப்படி தான். இயல்புனால நம்ம கலவரமும் கூச்சலுமாக இருக்கிறது தான். வாரக்க பிறக்க ஓடிக்கிட்டு வெயில் அடித்தாலும், வெயில் நிறைய அடித்தா கூட வேர்த்து விறுவிறுக்க அலுவலகங்களுக்கு போகிறது, ஊர்களுக்கு போகிறது, இன்னும் விசேஷங்களுக்கு போகிறது, இப்படிலாம் நம்ம அறக்க பிறக்க அது இயல்பு வாழ்க்கைன்ற. இயல்பு வாழ்க்கைன்னு நம்ம அமைதியாக இருக்கிறது தான். மனிதனுடைய இயல்பு வந்து ஆனந்தம். இந்த பரபரப்பான வாழ்க்கை இயல்பு வாழ்க்கைன்றாங்க. இயல்பாக அப்படி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கு. இயல்பாக பரபரப்பாக ஆயாச்சு, யாருக்கும் நிற்க நேரம் இல்லை. ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி யாருக்கும் நிற்க நேரம் இல்லை, ஓடிட்டே இருக்காங்க. ஏன் போகிறோன்னு தெரிய மாட்டேங்குது, எது சுற்றுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, ஏன் பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, ஏன் வந்து வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது. சுகம் தேடுதலும் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நிம்மதியாக இருக்கிறதுக்கு அவங்களாலேயும் முடியாது. யாராவது லேசாக சீண்டி விட்டால் கூட போதும், எரிமலையாக வெடிச்சிடுறாங்க. குடும்பங்களுக்குள்ளே ஒரு 4 பேர் தான் இருக்கிறோம், 4 பேர் 4 முறை நின்று துப்பாக்கி தான் இல்லை கையில் இல்லைன்னு ஒருத்தர் சுழி சேர்ந்து போயிடுவாங்க. மாமியார் மாமனார் பிரச்சனை, மருமகம் பிரச்சனை, அந்த பிரச்சனை, குடும்ப விவாகரத்து, கல்யாணம். இப்போ காலைல கல்யாணம் பண்ணுறான், மத்தியானம் விவாகரத்து பண்ணுறான். தொடுறதுக்குள்ளே பெரிய எப்படி இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா ரொம்ப துன்பமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உலகம் நம்ம வாழ்க்கை துன்பமானது இல்லைன்றது யாருக்கும் தெரியல, துன்பமானதே இல்லை. இப்போ நோயற்று எப்படி வாழறது,
இப்போ வந்து நோயோடு வாழ்வது எப்படி, அப்படி தான் பேண்டமிக்கில் சொல்லிட்டாங்க. அது கூடவே அப்படியே வாழ்ந்துங்க, அது இருக்கத்தான் செய்யும், தடுக்க முடியாது. பழகிக்கிங்கன்ட்டாங்க, நோயோடு வாழுங்க. நோயை பழகிக்க சொல்லியாச்சு. நோயற்று வாழுதல் இருந்த காலம் போய் நோயோடு வாழுங்கள் இருக்கும். இப்போ செகண்ட் பேண்டமிக் இப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அது ஏதோ ஒரு வைரஸு ஐரோப்பிய நாடுகளை பூந்துருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் குரங்கு காய்ச்சல்ன்றாங்க. பறவை காய்ச்சல்னா, குரங்கு காய்ச்சல்னா, பன்னி காய்ச்சல்னா, எல்லா மிருகங்களுடைய காய்ச்சலும் குரங்கு அம்மை, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், குரங்கு அம்மை, இப்படிலாம் வந்து புது புது விஷயங்கள்லாம் நோயை மாறிட்டு வருது. உலகம் முழுதும் தடுமாறுது. கொசு ஒரு பக்கம், மலேரியா, டெங்கு, இப்படி ஏகப்பட்ட உயிரினங்கள், நுண்ணுயிரிகள் வந்து கொரோனா, இப்போ செகண்ட் கொரோனா, ரெண்டாவது கொரோனா, எப்படி நீங்கள் வந்து நோயற்று வாழ்வது? பெரிய அர்த்தமற்ற கேள்வியாக போயிடுச்சு. நோயற்று இருக்கிறது, நோயோடு வாழ்வது எப்படி, நோயை எதிர்கொள்வது எப்படி, நோயை அது ஏற்ற மனநிலையில் ஒத்து போகிறது எப்படி, இப்படிலாம் தான் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் எந்த நோய் எப்போ வரும்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ எப்போ எது நடக்கும், பூகம்பம் எப்போ வரும், சுனாமி எப்போ வரும், எப்போ அடிபடுவோம், அதெல்லாம் தான் நமக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட வாழ்க்கையாக தான் இருக்குது. இப்போ நோய் வந்து சொல்லி வச்சு வருது, சொல்கிறான், 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான், இது மாதிரி ஒரு கிருமி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, வரப்போகுதுன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி அறிவிப்பு கொடுக்குறானுங்க. இப்படி வரப்போகுது, பரவப்போகுது, எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு எல்லா உபகரணங்களும் மருந்து மாத்திரை எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு போட்டுடுறான் ஊசியை. தடுப்பு ஊசின்றான். எது தடுப்பு ஊசி? நோய் வராமல் எப்படி இருக்குன்றதுக்கு இல்லை, நோய் வந்துடுறத தடுத்துடக்கூடாது, நோய் வர்றதை தடுத்துடக்கூடாதுன்னு ஒரு ஊசி போடாமல் போலாது சொல்கிறானுங்க அப்படின்னு சில பேருடைய விமர்சனங்கள் அது மாதிரி இருக்குது. கோவேக்சின் போட்டான், இன்னொரு ஊசி பேர் என்னது, கோவிஷீல்டு போட்டான். நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா இப்போ 3 வருஷம் கழிச்சு சொல்லுங்கிறான். அட்டாக் வருது, நரம்பு நோய் வருது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு அதிர்ச்சி தகவல்ன்றான். மக்கள் வந்து அரசாங்கத்தை நம்பி தான் போடுது, மருத்துவ வல்லுநர்கள் சொல்ல தான் கேட்குது. மருத்துவ வல்லுநர்களாக நோய் இல்லாமல் இருக்கிறான்னா அதுவும் இல்லை, அவனுக்கு ஏகப்பட்ட நோய் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. மருந்து கம்பெனிக்காரன், அவன் மருந்து விற்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து சளிப்பூட்டும் நிகழ்ச்சி ஆகிப்போச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நிர்பந்திக்கப்பட்டவங்களாகிட்டோம். இப்போ ஏதாவது பரவுதுன்னா அரசாங்கம் சொல்கிறது கேட்க வேண்டிய கட்டாயத்தை தான் இருக்கிறோம். குரங்கம்மைக்கு இது யானைக்கால் வியாதிக்கு ஒரு காலத்தில் தடுப்பூசி போட்டாங்க, நிறைய தடுப்பூசி போட்டாங்க. இப்போ குரங்கம்மைக்கு போடுவாங்க. இப்போ நம்ம நிர்பந்திக்கப்பட்டவங்களாக தான் இருக்கிறோம். இந்த மருந்து வந்து எல்லாருக்கும் ஒரே தடுப்பூசி, அதை முதல்ல கவனிங்க. ஒருத்தனுடைய உடம்பு வேறு, ஒருத்தனுடைய மனம் வேறு, வாழ்வியல் முறை வேறு, அவன் சாப்பிட்ற சாப்பாடு வேறு. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய உடல் அமைப்பு வேறு மாதிரி இருக்கும், பலம் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய ஆற்றல் வலிமை எல்லாம் வேறு மாதிரி இருக்கும், எண்ண ஓட்டங்கள் வேறு மாதிரி இருக்கும், மருந்து மட்டும் ஒன்றா இருக்கும். எப்படின்னு இது தெரியல. இதை வந்து நம்ம பேசுறதுக்கு காரணம் வந்து இது ஆராயணுன்றதுக்கு தான். எல்லாருக்கும் ஒரே மருந்து, ஆனால் உடல் பலம் பலகினாலாம் நிறைய வேறு வேறையாக இருக்கும். ஏற்கனவே வேறு வியாதி இருக்கலாம், என்னென்னமோ பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளுக்கு இது இந்த நோய் இந்த இது தடுத்துறோன்னா நம்ம மிஷின் கிடையாது இல்லை, ரோபோ கிடையாது இல்லை, ஒரு சிப்பை மாட்டினா அப்படியே வேலை செய்கிறதுக்கு. இதெல்லாம் மருத்துவ உலகமும் விஞ்ஞானிகளும் ஆராய்ஞ்சு தான் மக்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு முறையை செய்யணும். நம்முடைய வேண்டுகோளாக வச்சிடலாம். கோவிஷீல்டு, கோவேக்சின் வந்து இத்தகைய பாதிப்புள்ளவர்கள் போடக்கூடாது அப்படின்றதுலாம் வந்து குறிப்பாக சொன்னாலும் எல்லாருக்கும் போட்டு விட்டு நம்ம மாலில் விட மாட்டேன், சினிமா தேட்டரில் விட மாட்டேன், மார்க்கெட்டில் விட மாட்டேன்னா என்ன பண்ணுறது? இப்போ நிர்பந்தத்தின் காரணமாக எல்லாம் போட்டாச்சு. எங்கே நோய் இல்லாமல் வாழறது? நோய் வரதுக்கு முன்னாடியே ஊசியை போட்டு விட்டால் தடுப்பூசி அப்படின்றாங்க. அவங்க வேக்சினேஷன் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைலேருந்து ஆரம்பிக்கிறான், பிறந்த உடனே பாலுக்கு முன்னாடி ஊசியை போட்டுறான். பால் குடிக்கிறதுக்கு முன்னாடியே
ஒரு ஊசியை போட்டுட்டு தான் அது பாலே குடிக்குது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து எல்லா தடுப்பூசியும் ஒரு 10-15 தடுப்பூசி போடணும். மருந்துகளில் வாழ்க்கை, உடம்புனுடைய இயற்கை ஆரோக்கியம் வந்து இயற்கையான வலிவு ஆற்றல் இதெல்லாம் வந்து உள்ள சிறு குழந்தையிலேயே அதுக்கு பழக்கப்படுத்தப்படுது. கேட்டால் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் பண்ணுறாங்க, நோய் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பு முறைப்படி பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை வாழறதுன்றது வந்து இறைவனுடைய பேரறிவு கொடையாக தான் இருக்க முடியுமே தவிர, மனித அறிவுக்குள்ளே இது வந்து சிக்கி சீரழிஞ்சு தான் இருக்குது. எதா ஒன்று சொல்கிறான், எதா ஒன்று கண்டுபிடிக்கிறான், இதுதான் நல்லதுன்றான், அதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட்ன்றான், இது போடுங்க இந்த மாதிரி போடுங்க பார்க்கலான்றான், இந்த ஊசி போடுங்க பார்க்கலான்றான், அதுக்கப்புறம் இதனால் எப்படி வயிறு பொறுமல் வந்ததா எரிச்சல் வந்ததான்னு கேட்குறான், அதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறான். ஒரு முடிவுக்கு வராமல் இருக்குது மருத்துவ உலகம். மருத்துவ உலகம் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் இருக்குது. பர்ஃபெக்ஷனுன்றது எதுலேயுமே நம்ம பார்க்க முடியாது. அதனால் வந்து நோய் வராமல் இருக்கணும், நோய் தாக்காமல் இருக்கணும்னு நீங்கள் வலுவாக நினைக்கிறதுல இருக்குது. நல்ல செயலை செய்துக்கிட்டு இது உடல் நோய் ஒரு பக்கம், மனநோய் சொல்லவே முடியாது. இப்போ வந்து உடம்பு பலம் இழந்து, மனம் பலம் இழந்து, ஆண்மை இழந்து, பெண்மை இழந்து நிறைய பேர் சுற்றிட்டுருக்குறாங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, ஒன்றும் முடியல விவகாரத்து பண்ணிக்கிறாங்க, வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு தான் இருக்குது. அறநெறி அறக்கல்விகள் பயிற்றுவிக்கப்படணும், அமைதி பயிற்றுவிக்கப்படணும், நல்ல ஒழுக்க முறைகள் பயிற்றுவிக்கப்படணும், குழந்தைங்க சொல்லிக்கப்படணும். அதெல்லாம் இல்லாமல் இப்போ கல்விக்கூடங்கள் வெறும் ஆனாவனா ஏபிசிடி பாபா பிளாக் ஷீப் ஜானி ஜானி பாப்பா இப்படி போயிடுச்சு. அங்கே வந்து உயர்தரமான மனக்கல்வி பயிற்றுவிக்கப்படலை, உடற்கல்வி பயிற்றுவிக்கப்படலை, எப்படி எப்படியோ போயிட்டுருக்குது. அதனால் வந்து தப்பிச்சு பழைக்கிறது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் நான் பாருங்க. அது மாதிரி எது இதெல்லாம் சமாளிக்குமோ அது மட்டும்தான் வாழும். மனித இனம் வந்து அறிவில் முதிர்ந்துருக்குது, அறிவில் விஞ்ஞானத்தில் முதிர்ந்து போயிட்டு வசதி வாய்ப்புகளை தேடிக்கிறது தவிர அதனுடைய பக்க விளைவுகள்லேருந்து தப்பிக்க முடியல. இப்போ செல்ஃபோன்லாம் வந்து வசதியான ஒரு உபகரணம் தான், கருவிகள் தான். ஆனால் அதனுடைய பக்க விளைவுகள் இப்போ 1000K 1K 4K 5K டிவி அது இது இன்டர்நெட்டு எல்லாம் வந்துடுச்சு, ப்ளூடூத்து ரேடியேஷன்ஸ் எங்கே பார்த்தாலும் ரேடியேஷன்ஸ், ஒய்ஃபை அது இது ரேடியோ அலைகள் டிவி அலைகள் எல்லாம் சுற்றி சூழ்ந்து இப்போ வானவெளி மொத்தமும் குப்பையாக்கி விட்டு தான் ஒருத்தன் சொல்கிறாங்க சேட்டலைட்லாம் விட்டு. இது மாதிரி வந்து நம்ம வந்து அறிவின் ஆட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே பாமர மக்கள் அறியா மக்கள் சிக்க வைக்கப்பட்டாங்க கண்டுபிடிப்புகள் மூலமாக. எல்லாம் தேவையாக இருக்கிற மாதிரியே மாயாயிடுச்சு. ஒருத்தங்கிட்ட செல்ஃபோன் இல்லைன்னா ஒருத்தர் சொல்கிறான் செல்ஃபோன் இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா செத்துருவான்ட்டான். ஒரு காலத்தில் சிகரெட்டு குடி அது மாதிரி இருந்தது, மது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. இப்போ கருவிகள் வந்து கருவிகள் பெரிய உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதாகிடுச்சு. இப்போ காந்தி சொன்னார், ஒரு பெண்ணை தொடும்பொழுது காகிதத்தை தொடும் உணர்ச்சி இருக்கணும் அப்படின்னார். இப்போ காகிதத்தை தொடும்பொழுது பெண்ணை தொடுகிற உணர்ச்சிக்கு அளவு காய் போச்சு. இப்போ செல்ஃபோன் வந்து தொட்டால் போதும் உணர்ச்சி வசமாக மாறிடுறாங்க. அது வெறும் ஜடப்பொருள் எல்லாம் உணர்ச்சியை தூண்டுற பொருளாக மாறி மாறி போச்சு. இப்போ நோய்க்கான காரணி வலுவாக அமைக்கப்பட்டிருக்கு. நோய் வரத்துக்கான காரணிகள் வலுவாக அமைக்கப்பட்டிருக்கு. நல்லா இருக்கானுங்க திடீர்னு குண்டு எடுத்து அடிக்கிறானுங்க, என்ன பிரச்சனைனே தெரில உங்களுக்கு. இப்போ நாட்டு பிரச்சனை வந்து தேச பிரச்சனைகள், ஏன் சண்டை போடுறான், எதுக்கு சண்டை போடுறான், என்ன பிரச்சனை, உலகம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இந்த அறிவெல்லாம் நமக்கு பத்தாது. உலக தலைவர்கள் வந்து என்ன திட்டம் போடுறாங்க, என்ன அறிவிக்கிறாங்க அதெல்லாம் தெரியல. நம்ம சாதாரணமாக இறைவழியில் இறைவனை சிந்திக்கிறவங்களாக இருக்கிறோம். அதனால் வருஷ கணக்கில் சண்டை போடுறாங்க, பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு அடிக்கிறாங்க, மனித மேதமைகள் அழிக்கப்படுது. கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கட்டப்பட்ட பாலங்கள், அணுகுமுறை கூடங்கள், மின்சார உற்பத்தி தலங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் எல்லாத்துலேயும் குண்டு அடித்து சீரழிவு. திரும்பி இதெல்லாம் நிர்மாணிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாடு. இது அங்கே ஒரு உக்ரைனில் ஒரு வார் நடந்தால் அது உலகம் மொத்தத்தையும் பாதிக்கும். ரஷ்யாவில் ஒரு வார் நடந்ததுன்னா உலகம் மொத்தமும் பாதிக்கும். பொருளாதார வீழ்ச்சி,
எல்லாம் ஏற்படும், நிறைய சங்கடங்கள், எல்லாருக்குமான சங்கடங்கள் இருக்குது. இருக்குது தானே, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கலவரம்னா அது உலகம் முழுதும் இன்டர்கனெக்டட். நம்மெல்லாம் வந்து வலைப்பின்னலில் இருக்கிறோம், அதனால் எல்லாருக்குமான பாதிப்பு தான் அது. அது அங்கே தான் ஒன்று சண்டை நடக்குதுன்னு கிடையாது, அங்கே தான் சண்டை நடக்குதுன்னு கிடையாது. எந்த மூலையில் எது ஏற்பட்டாலும் அது ஓரளவுக்கு அப்படியே வந்து 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 உலகம் மொத்தத்தையும் பாதிக்கணும் தான் நிஜமாக இருக்குது. இப்போ எப்படி வந்து நோயற்ற வாழ்வுன்றதை தனியாக சிந்திக்க முடியும்? இப்போ நோயில் தான் இருக்கிறோம், நோயில் தான் இருக்கிறோம், நோயோடு இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஆகிப்போச்சு. இப்போ உடம்பு நோய் மட்டுமா, மனநோய், மன அழுத்தம்ன்றான், ஸ்ட்ரெஸ்ஸுன்றான், டிப்ரெஷன்ன்றான், ஃப்ரஸ்ட்ரேஷன்ன்றான், அழுத்தம், வெடிப்பு, என்னென்னமோ சொல்லிகிட்ருக்குறாங்க. சாதாரணமாக கணவன் மனைவி, அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, இவங்களாலேயே ஒன்றா வாழ முடியல. ஒரு குடும்பத்திலே ஒருத்தரால் ஒன்றா வாழ முடியல, சண்டை சச்சரவு தான், ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இதில் ஒரு பெரிய மன அழுத்தம், இதில் வந்து அதிகாரிகளுடைய ஆர்ப்பாட்டம், அரசியல்வாதிகளுடைய தலையீடு, சட்டம், திட்டம், கொள்கை, கோட்பாடு, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஆன்மீகம் வந்து ஒரு பக்கம் கலவரம், என் கடவுள் பெருசு, உன் கடவுள் பெருசு அப்படின்ற கலவரம், நான் சொல்கிறது தான் சரி, நீ சொல்கிறது தான் சரி, அதை மத ஒற்றுமை, அப்புறம் ஜாதி கலவரங்கள், என்ன தான் இங்கே இல்லை மிச்சம் மீதி? எல்லாத்துக்கும் அடியில் ஒருத்தர் நிம்மதியாக இருக்கணும்னா எப்படி இருக்கிறதுன்றது தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு கலவரங்களை பற்றியில். அது இல்லாமல் சமூக விரோதிகள் நடந்து போகிற பொம்பளை கழுத்து பிடிச்சி ஆத்துட்றான், சேனம் பிடிச்சி எடுக்கிறான், கோழிக்கு கொலை செய்கிறான், இவனுங்க தொந்தரவு வேறு பெரிய தொந்தரவாக இருக்குது. எதா ஒன்று பண்ணிட்டுருக்கானுங்க. அப்புறம் வந்து சமூக எழுச்சி, புரட்சி மாநாடு, அரசியல் கட்சிகள், அடடா அப்பா, இப்படி பார்த்தா குழப்பமாயிடும் நமக்கு. அன்றாடம் எதோ வேலைக்கு போகிறோம், வந்தோமா சாப்பிட்டோமா, கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு பயமாக இருக்குது. வண்டியில் போகிறவன் எல்லாம் நெருப்பு மாதிரியே போகிறான், வாகனங்களில் போகிறவன் தீ வச்சிட்டு போகிற மாதிரியே போகிறான். இது தெரியாமல் லேசாக உரைச்சிட்டா போதும், எழுந்து வந்து அடிச்சு போடுறான் இல்லை. அப்புறம் வந்து ஊழல், ஊழல் எல்லோரும் ஊழல்ன்றான். காலையில் சீட்டு அடிக்கிறான், நன்கொடை வச்சுக்கிறான், மத்தியானம் வந்து பிஎன்டபிள்யூ காரில் போயின்னுக்கிறான். எப்படி பணம் வருது, எப்படி சம்பாதிக்கிறான்ற அந்த ரகசியம்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி தான் அவனுக்கு பணம் கோவிதுன்றான். காலையில் வந்து கடை திறக்கிறானுங்க, ஆன்மீக கடையை திறக்கிறானுங்க, மத்தியானம் வந்து இப்போ பிளேனில் பறந்துன்னுக்கிறான் வெளிநாடுகளுக்கு. எப்படி போகிறானோ அதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒரு சாரார் வந்து சூட்சுமத்தை புரிஞ்சு சம்பாதிக்கிறான், ஊழல், லஞ்சம், லாவணியம், வழக்கு, ஊரா மனத்தில் வாழறதுன்றது எப்படி தானே, அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னொருத்தருடைய பணத்தில், இன்னொருத்தருடைய காசில் அதை சொல்லித்தரேன், இதை சொல்லித்தரேன்னு என்ன சொல்லித்தர முடியும்? நான் அதை சொல்லித்தரேன், அப்படி சொல்லித்தரேன், ஆன்மீகம் சொல்லித்தரேன், இப்படிலாம் ஊராருடைய காசு மேலே கண் இருந்து அவங்களும் கொடுக்குறாங்க. எப்படியோ சிலருக்கு வாழ்க்கை சுகமாக போயிட்டுருக்குது. மற்றவங்களுடைய பணத்தை உள்ளத்தால் உள்ளலும் தேதி, பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வி மின்னலும் வள்ளுவும் சொல்லுது. நினச்சாலே தப்பு, அவனொருத்தர் பொருளை கையில் வாங்க எடுத்துடலாம் நினச்சாலே தப்புன்னா திட்டம் போட்டு எடுக்கிறவங்களாம் இருக்கிறான். 10,000 பீஸ் கட்டு, 30,000 பீஸ் கட்டு, 40,000 பீஸ் கட்டு, நடுவில் நில், சைடில் குனி, நிமிருன்றான், ஆடு பாடு அது ஆட்டம் எல்லாம் சொல்லித்தராங்கல்ல. இப்போ ஒரு சொன்னார், மனிதனுடைய தேடுதல் எதில் இருக்குதுன்னு. எதில் இருக்குது? சாதாரணமாக அந்த இருக்கப்பட்ட வாழ்க்கை, நசுக்கப்பட்ட வாழ்க்கை. அது பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஏதோ ஒரு இருக்கன்னால் நசுக்குதில் இருக்கும், அதுலேருந்து தப்பிக்கிறது, கொஞ்சம் லேசாக சம்பாதிச்சுக்கிறது, கொஞ்சம் சுகமாக இருந்துக்கிறது. இந்த கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் தியானம் பண்ணுன்றான், என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அரை மணி நேரம் தியானம் என்ன தியானம்னு தெரில. தியானம் என்றாலே மனமற்ற நிலைக்கு போகிறது. இப்போ ஒருமுகப்படுதல் தியானங்கிறாங்க. எப்படியோ அவங்கவுங்களுக்கு எது எது வழிமுறை தெரியுதோ அது அதெல்லாம் அவங்க வாழறாங்க, சம்பாதிக்கிறாங்க, காசு பணத்தை வச்சுக்கிறாங்க. எல்லாம் அறிஞ்ச ஞானிகளைப் போல் பேசுகிறாயின்னு வள்ளுவ கீதையில் கண்ணன் சொல்லுவான், அறிஞ்ச ஞானிக்கு போல் பேசுகிறாயின்னு. எல்லோரும் ஞானி மாதிரி தான் பேசின்னு இருக்கிறோம்.
எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். அடிப்படையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சு, தண்டை வந்துச்சுன்னா தொண்டைக்கான துணிக்கான ஓடிடுவானுங்க. புரியுது உங்களுக்கு? அதனால் வந்து தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கும். தனி மனித ஒழுக்கம்ன்றது வந்து பிறரிடம் இருந்து எதை ஒன்றையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது. தானாக அமைஞ்சால் சரி, ஒரு கல்யாணமோ காதலோ ஏதோ ஒன்று தானாக அமைஞ்சு வழியை வந்து நம்மக்கிட்ட வந்தால் தவிர, நம்ம எதிர்பார்த்து திட்டமிட்டு செய்திட்டம் போட்டு நேரத்தை செலவு பண்ணி எல்லா மனஎச்சைகளையும் ஒன்று திரட்டி நம்ம காரியத்தை ஜெயிக்க வைக்கிறது பெரும்பாலும் துன்பத்தில் போய் முடிஞ்சிடும். வருவதில் வாழுங்க, வருவது ஏற்றுக்கொள் தருவது பெற்றுக்கொள் என்ன கண்ணதாசன். அது மாதிரி வருவது ஏற்றுக்கொள் தருவது பெற்றுக்கொள், என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கோங்க, என்ன வருதோ அதை ஏற்றுங்க அப்படின்னும்போது எல்லாமே நம்மளால் முடியறதில்ல. வரதையும் ஏற்றுக்க முடியாது, தரதையும் பெற்றுக்க முடியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது, நான் என்ற அகங்காரம் இருக்குது. நான் என்ன அகங்காரம்னா, நான் உடம்புன்ற ஒரு நினப்பு தான், உடல் அபிமானம் தான் அகங்காரம். இந்த உடம்போட அபிமானம் இருக்க, உடம்பு பற்றி அக்கறை இருக்க, அது அகங்காரம். மமகாரன்றது வந்து என்னதுன்ற நினப்பு தான். அப்படி இருக்குது. இதில் நோயற்ற வாழறது எப்படி கண்டுபிடிங்க, இது தீர்வுலாம் சொல்ல முடியாது. நோய் எப்படி வருது ஏன் வருதுலாம் தெரியல. இப்போ எனக்கு ஒரு 63 வயசு ஆகுது. 27 வயசில் நான் வந்து கடின உழைப்பாளி, நல்ல எந்த கெட்ட பழக்கம் இல்லை, எதுவும் இல்லாத காலத்தில் 27 வயசில் ஒரு உடம்பு சரியில்லாம போச்சு எனக்கு. இன்னொரு ஒரு 10-15 வருஷங்கள் வந்து ரொம்ப துன்பப்பட்டேன்னு வச்சுங்களேன். இந்த தலை சுற்றலுன்னுவாங்களே வர்த்திகோன்னு ஒரு நோய், அது வந்து ரொம்ப படாப்படுத்தி இருந்தது. ஆனால் நல்லா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், ரொம்ப தியானம் அது இது நல்ல பேச்சு எல்லாமே நல்லதான், நல்ல ஒழுக்கங்கள்லாம் இருக்க தான் செய்யுது, தீய ஒழுக்கங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஏன் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னா காரணம்லாம் சொல்ல முடியாது. ஒரு 15 வருஷம்லாம் ஆடி படைச்சி விட்டுடுச்சு, நடக்கவே முடியாது, தள்ளாடும் உடம்பு. அதனுடைய சைடு எஃபெக்டும் இன்னுமே இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் 63 வயசுக்குள்ளே நிறைய உழைப்பு, நிறைய செயல்பாடுகள், நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். இருந்தவங்களுக்கு தெரியும், கூட இருந்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஆற்றலோடு, ரொம்ப வலி கூடலாம் இருந்திருக்கான். அதுவும் எப்படின்னு தெரியல. நோய் வருதா போதான்றதெல்லாம் நம்மளால் தீர்மானிக்க முடியாது. நோயற்று இருக்கிறதுக்கான நினைப்பு வேணால் இருக்கலாம், நோய் இல்லாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். காரியங்கள் செய்யும்போது நல்லது செய்யணும், ஆனால் அதனாலலாம் நோய் வராதுன்றதுக்கெல்லாம் எந்த அடிப்படையும் இங்கே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா காற்று வீசும் போது தட்டை கட்டி போய்ட்டு போய் நில்லுங்களா, கொஞ்சம் நேரத்தில் அந்த காற்று, காற்றுல நிறைய காற்று இருக்குது, கெட்ட காற்று இருக்குது, நல்ல காற்று இருக்குது, வறட்டு காற்று இருக்குது, அது என்ன காற்று வருதுன்னு தெரியாது. தெண்டல் இருக்குது, இளம் சூடுடைய காற்று தான், குளிர்ச்சின்னு இல்லை இளம் சூடு, இதமானது அது தெண்டல். தெண்டல்னால் தெற்குனாலே சூடு தான், அதுலேருந்து வர காற்று வந்து உடம்பில் நல்ல சூட்டை உருவாக்கக்கூடிய காற்று, இப்படிலாம் இருக்குது. நல்ல மழையில் நினைஞ்சாலும் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பனியில் குளிரில். அதனால் நோய் வராமல் இருக்கிறதுன்றது வந்து, வராமல் இருக்கணுன்றது நினப்பாக தான் இருக்கலாம், ஆனால் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஒழுக்க நியதிகள், நியத்துகள், நியமங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணதுனால நோயை தவிர்த்துக்கலாம்னா தள்ளி வைக்கலாம். ஒரு 100-80% வருதுன்னா ஒரு 70% வரைக்கும் போராடி தள்ளி வைக்கலாம், 10% தள்ளி வைக்கலாம், 70% வந்துடும். அதனால் வந்து முதுமை ஒரு நோய், இளமையை ஒரு நோய், இளமையினுடைய ஆர்ப்பாட்டங்கள் நோய், எதெல்லாம் நம்மளை பரபரப்பாக்குமோ கவலைக்குள்ளாக்குமோ அதெல்லாம் நோய் தான். இப்போ இந்த நோய்க்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே கிடையாது. இவன் எதை ஒன்றுனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் தூக்கி வந்துடுறானுங்க. கருவி அறிவியல், ஜுரம்னா ஒரு மிஷினு, பிளட் ப்ரெஷர்னு ஒரு மிஷினு, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அதுக்கு ஒரு மிஷினு, பல்ஸ் பார்க்குற இதெல்லாம் போய்விடுச்சு.
நாடி பார்க்குற மருத்துவம் போயிடுச்சு. இப்போ கருவி அறிவியல் தான், அவன் சொல்கிறது தான் ரிசல்ட்டு. மொத்தத்தில் ப்ளட் டெஸ்ட் பண்ணால் இவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள்லாம் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குன்றான். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு, 6 அடி மனுஷனுக்கு பொட்டாசியம் இவ்வளோ இருக்கணும்னா 4 அடி 5 அடி இருக்கணும். நான் என்றைக்கு எவ்வளோ பொட்டாசியம் இருக்கணும்னு தெரில. ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட் வச்சிடறானுங்க, இது இவ்வளோ அளவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு. அது எல்லா மனிதர்களுக்கும் அது எப்படி வந்து ஒரே மாதிரி அளவு இருக்கணும்னு தெரியல. கிரியாட்டின் இவ்வளோ தான் இருக்கணும், அவ்வளோ தான் இருக்கணும். ஒரு மனிதனுடைய உணவு முறை வேறையாக இருக்குது, பழக்க வழக்கம் வேறையாக இருக்குது, உடல் அமைப்பு வேறையாக இருக்குது, தகுதி நிலைப்பாடு வேறையாக இருக்குது, வாழ்வியல் சூழ்நிலை வேறையாக இருக்குது. எல்லாமே வேறையாக இருக்கும் போது உள்ளே இருக்கிற மெட்டீரியல் மட்டும் இப்படி தான் இருக்குன்றதே எப்படி கணிக்கிறாங்கன்னு தெரியல. அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். அதனால் எப்படியோ அறிவியல் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, ஆன்மீகம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, கொம்பு வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, சண்டை சச்சரவு போயிட்டுருக்கு, நாட்டு சண்டை, வீட்டு சண்டை, குடும்ப சண்டை, தெரு சண்டை, எல்லாத்துக்கும் மத்தியில் நோய் இல்லாமல் எப்படி இருக்கிறது? இப்படி இருந்தால் நோய் வராதுன்னு யாராவது சொல்ல முடியும்னா நம்ம கேட்டுக்கலாம். இப்படி இருந்தால், அறம் சார்ந்து வாழ்ந்தால் ஓரளவுக்கு நல்லது அப்படின்னா அறம் சார்ந்து வாழலாம். ஆனால் அதுக்காகலாம் வந்து நோயெல்லாம் நமக்கு வராதுன்றது எந்த காரணமும் கிடையாது. எத்தனையோ நல்ல மனிதர்கள், நியாயவான்கள், பிறன்பொருள் ஒவ்வாதவர்கள், ஒழுக்க சீலர்கள் எல்லோரும் நோய்வாய்ப்பட்டுருக்குறாங்க, மகான்கள் நோய்வாய்ப்பட்டுருக்குறாங்க. இப்போ நோயெல்லாம் வாழணுன்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உடம்பு எல்லாத்தையும் தாங்கும் சக்தி உடையதாக தான் இருக்குது பெரும்பாலும். அந்த பெண்களுடைய பிரச்சனை சொல்ல முடியாத பிரச்சனை. உடம்பை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ துன்பங்களுக்கு இடையில் அந்த வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. ஆனால் நிஜமானுமே இந்த வாழ்க்கை துன்பமானது இல்லை, துன்பமாக ஆக்கி வச்சுருக்கோம். இப்போ இதை சீர்படுத்துறதுலான் வந்து மேற்கொம்பாயிடுச்சு, புதர்கொம்பாயிடுச்சு. இதை சீரமைச்சு வாழலான்றதெல்லாம் முடியாது. இதில் தனி மனிதர்கள் தன்னொழுக்கத்தை, ஒழுக்கத்தை உயிரினும் போற்றி பாதுகாக்கக்கூடிய கல்வியை கற்றறிந்து பரோபகாரமாக வாழலாம், முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த கல்வி முறைகள் எல்லாம் இப்போ இல்லை. நீதி கல்வி, நெறிக்கல்வி, ஒழுக்கக்கல்வி எல்லாமே இல்லாமல் வெறும் வியாபார கல்வி, கூலிக்கல்வி, சம்பளக்கல்வி அப்படி ஆயிடுச்சு. ஒரு பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு, கார்பரேட் கம்பெனிங்களுக்கு, அவங்களுடைய வளர்ச்சிக்கு பொதுவாக வந்து பாமரன் தான் இன்டியூசர், கடை நிலையில் இருக்க தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அறிவாளிகள் மொத்தமும் வந்து நேரங்காலத்தை செலவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளத்துக்கு போய் வேலை செய்து உலகத்தை நடத்துகிற நிலமை தான் இன்றைக்கி இருக்குது. இதில் ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது. அப்புறம் திடீர் தாக்குதல், அசால்ட்டாக வருது. திடீர் தாக்கத்தெல்லாம் நோய் வருது, என்ன வருது தெரிய மாட்டேங்குது. அப்புறம் குடி, போதை, என்ன அப்பா சொல்லி மாளலை, கஞ்சா, பீனு, கொக்கைனு, மர்ஜுவானா, எல்எஸ்டி, ஹெராயின், இவ்வளோ மாதிரி போதை மருந்துகள், சாக்லேட் வச்சு பசங்களுக்கு தராங்களாம். அதுக்கப்புறம் பாலியல் சின்னர்கள், பெரிய ஆளாக இருக்கிறவங்களும் செய்கிறான், சின்ன ஆளாக இருக்கிறவங்க செய்கிறான். அது குற்றமுடைய கல்வியாகி, குற்றமுடைய செயலாகி போச்சு. அப்புறம் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, என்ன நிறைய பேருடைய தூண்டுதல்கள், என்ன தான் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் இன்னாதம் உலகம், உலகம் துன்பமய மனதில் ஒருத்தர் பாடினார், அதில் இனி என்ன காண்பர் அப்படின்னு சொன்னார். அதன் இயல்பு நந்தோரை, உலகம் துன்பமானது தெரிஞ்சு அதில் நல்லது எதுன்னு பார்த்து வாழ்ந்துக்கோ அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு போகிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னாதம் உலகம் தான், உலகம் இன்னாது, கொடியதுன்றார், துன்பமானதுன்றார். இன்னாதம் உலகம் ரொம்ப துன்பம். அங்கே பார்த்தா சாவு, இங்கே பார்த்தா கல்யாணம், அங்கே பார்த்தா ஆட்டம், இங்கே பார்த்தா அழுக, பற்கடிப்பு, வேதனை, இப்படி மாற்றி மாற்றி இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு வர முடியல போல இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப துன்பம் தான் பெருசாக இருக்குது. பசுமாடு கண்ணு போட்டு தான்
அப்புறம் மழை வந்து தான் கண்ணு குடி செத்து போச்சான், எல்லாம் நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. அப்படி வந்து துன்பம் வந்து சூழ்ந்திருக்கிறதுனால இன்னாதம உலகம்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துங்க. அதில் இனியனை காண்பார் அது நேல்புணர்ந்து வரி சங்க இலக்கிய பாடல். அப்போ அதில் எது நல்லதுன்னு பார்த்து இந்த உலகத்தினுடைய இயல்பு உணர்ந்தவங்க நல்லதை பார்ப்பாங்கன்னு அவர் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கார். அதே கண்டிஷனில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம், இன்னாதம உலகம். ஆனால் உலகம் துன்பமானது இல்லைன்றதுதான் நிஜமான வாழ்க்கையினுடைய அடிப்படை. உலகம் துன்பமானதே கிடையாது, துன்பமாக நம்ம ஆக்கியிருக்கிறோம், காட்டப்பட்டுருக்குது சூழ்ச்சிகளாலும் பெரிய பெரிய ஆசைகளினாலும் உலகத்து துன்பம் ஆக்கியிருக்கும். உலக துன்பமானதான் தெரியுது, இருக்கிறத வச்சு வாழறதுக்கு அவனுக்கு துப்பு இல்லை. கஞ்சியோ கூழன்றதெல்லாம் மீறி கறி சாப்பாடு மீன் சாப்பாடுன்னு போய் விரும்புறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் வெறித்தனமாக யார்கிட்ட பிடுங்கி சாப்பிட்றதுன்றது அசிங்கமானு அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா யார் வீட்டு சாப்பாடே பிடுங்கி சாப்பிட்றதுன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். அது கிடைச்ச சாப்பாடு சாப்பிட்லாம், 5 or 10 எந்த நிலையில் வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்குதோ அதை விருப்பத்தின் வாயிலாக, தன் உழைப்பின் வாயிலாக, முயற்சியின் வாயிலாக, நல்லதின் வாயிலாக, அறிவை கொண்டு, திறமையை கொண்டு, பணிதலை கொண்டு வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறது வந்து அழகான நிலைப்பாடு. நமக்கு வழங்கப்பட்ட அறிவு, திறமை, ஆற்றல், பதவி இதெல்லாம் நம்ம ஒழுக்கமோடு பயன்படுத்தி நமக்காகவும் மக்களுக்காகவும் சேவை புரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை இருந்ததுன்னா அது அழகான வாழ்க்கையாக போவோம். அவங்களுக்கும் வந்து நோய் நொடிகள் வரத்தான் செய்யும், ஆனால் ஒரு நிம்மதி இருக்கும். நான் யாரையும் ஏமாத்தில் போய் சொல்ல எனக்கு எப்படி வந்திருக்குது, ஏமாத்திரம் போய் சொல்லிருந்தாலும் என்னவோ அப்படின்னு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். அப்போ நம்மகிட்ட ஒழுக்கம் இல்லை, நம்ம யோசிக்கிறோம். ஒரு வேலை செய்கிறேன்னா 1000 ரூபாய் தான் சம்பளம்னா அதுக்கு வந்து அரசாங்கமும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, வேலை செய்கிறவனும் சம்பளம் கொடுக்குறோம். அதிகபட்சம் நம்ம வந்து தேவையை நம்முடைய சுய தேவைகளுக்காக கை நீட்டிடுறோம், இல்லை திருடிடுறோம், இல்லை பொய் சொல்லிடுறோம், இல்லை களவாடிடுறோம், இல்லை லஞ்சம் வாங்குகிறோம், இல்லைன்னா ஊழல் செய்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணி பணத்தை குவிக்கிறானுங்க. அது ஒரு பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம் ஆன்மீகத்தில் இது மாதிரி ஏகப்பட்ட மனிதர்கள் அது செய்கிற இது செய்கிறேன்னு சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் புண்ணியம் பாவன்றதெல்லாம் என்னென்னு தெரியல. அது அதனால் நம்முடைய கேள்வினா நோயற்ற வாழ்வது எப்படின்னு சொன்னால் அது ஒரு முகாந்திரமே இல்லை. எந்த எல்லையிலும் உங்களால் நோயற்ற இருக்க முடியாது. அப்புறம் வந்து இந்த ஜென்மத்து பாவம், முன் ஜென்மத்து பாவம்லாம் நம்ம நம்பிக்கைகள் இருக்குது. இப்போ கடவுள் வந்து இந்த ஜென்மத்தில் செய்கிற பாவத்தை டேக் ஓவர் பண்ணுறது, என்ன சொல்லுவாங்க இந்த இதிலலாம் சொல்லுவாங்களா, பேர் என்ன, கேரி ஓவர் பண்ணுறது, கேரி ஓவரா கேரி ஃபார்வர்டா, கேரி ஓவர். அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் அப்போ இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணிக்கிறானா, போன ஜென்மத்தில் வந்து பாவம் பண்ணியிருப்பான் தானே, அது இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக்கு நேரம் பார்த்தது இல்லை. இந்த ஜென்மத்திலையும் பாவத்தை அனுபவிச்சுட்டே பாவத்தை பண்ணுறதுன்னா அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. அது ஒரு நம்பிக்கை. அது முன்ஜென்ம பாவம்னா முன் ஜென்மத்தில் ஒரு பாவம் பண்ணிவிட்டு இந்த ஜென்மத்தை நீ அனுபவிக்கிறேன்னு வச்சுக்கணும். இந்த ஜென்மத்தை பாவத்தை அடுத்த ஜென்மத்தில் எப்படி அனுபவிக்கிறது? இந்த ஜென்மம் வந்து பாவம் முடிஞ்சிருச்சு, அனுபவித்து முடிச்சிட்டானா புண்ணியம் வந்துடுமா, இல்லை வேறு என்ன நடக்கின்றதுக்கு அறுதிட்டு சொல்ல முடியல. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், தப்பு செய்யாமல் இருக்கணும்ன்ற அச்சுறுத்தலுக்கு தான், பாவம் செய்தால் கஷ்டப்படுவேன்ற ஒரு அச்சுறுத்தல் தானே தவிர இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் ஒரு அனுமானம்தான், நிரூபிக்கப்பட்டது இதனால தான் இப்படி, இதனால தான் அப்படின்னு கடவுள் எதையும் வெளிப்படுத்துறதில்ல. கஷ்டமாக இருக்குது, ரொம்ப துன்பத்தில் இருக்கிறாங்க, அடிபடுறாங்க, உதப்படுறாங்க, சாவுறாங்க, இதெல்லாம் முன்ஜென்ம பாவம் அப்படின்னா கடவுள் வந்து அதை வெளிப்படுத்துறதே கிடையாது. இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. செய்வினைகள் ரெண்டு, நல்லது கெட்டது ரெண்டு வினையும் தப்பு தான் சொல்கிறவங்க இருக்காங்க. நல்லதும் நல்லதில்லை, கெட்டதும் நல்லதில்லை, ரெண்டு தூக்கி போட்டு இரண்டு இருவினை கடந்த நிலைக்கு வரணும்னு சொல்கிறவங்க தான் நிஜமான ஆன்மீகத்தை போதிக்கிறாங்க.
இது மாதிரிலாம் உலகம் துன்பமாக தான் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் வந்து மிகப்பெரும் சாதனைகள் புரிகிறவங்க இருக்கிறாங்க, ஞான மக்களாகவும் இருக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. இப்போ நோயற்று இருக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. நோயற்று இருப்பது என்பது இன்ன நிலைமைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆரோக்கியம் வழங்கப்பட்ட அளவு நன்மைகளை முந்திங்க, அவ்வளோதான். எந்த நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களோ, இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? உடம்பால் ஆரோக்கியம் வந்தால் உடம்பால் புண்ணியத்தை சேருங்க, மனதால் ஆரோக்கியம் வந்தால் மனதால் நற்காரியங்களை செய்யுங்க. யாரையும் துன்புறுத்தாதீங்க, சண்டைப்படாதீங்க, கெட்ட பேச்சு பேசாதீங்க, அப்படி கற்றுக்கணும். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். இப்போ மேலாம் குருமார்கள் இருக்கிறாங்க, நல்ல நல்ல தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, உயர்ந்த வழிமுறைகள் தெரிஞ்சு இருக்காங்கன்னா, அவங்க ஆப்பிட்டாங்கன்னா போய் உக்காந்து அவங்கக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் பாருங்கள். உடம்புலையும் ஆற்றல் இல்லை, மனசுலேயும் ஆற்றல் இல்லை, நொண்டி நொண்டி போகிற வாழ்க்கை இருக்குதா? என்ன பண்ணுறது? கடவுள்கிட்ட வேண்டுங்க, கடவுளே எங்கள் வாழ்க்கையை நல்லாதிக்கு கொடுன்னு மன விருப்பப்படி வேண்டிங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த கடவுள்கிட்ட வேண்டி கிடைச்சா வாங்கிக்கோங்க, கிடைச்சா வாங்கிக்கோங்க. அது யாரும் தடுக்க முடியாது. உங்களுடைய வேண்டுதலை வந்து யாருமே தடுக்க முடியாது. நீங்கள் என்ன வேணால் வேண்டிக்கலாம், என்ன வேணால் கேட்கலாம், நல்லா வாழணும்னு கேட்கலாம், எந்த நிலையிலையும் கேட்கலாம், அவங்களுடைய சொந்த விருப்பம். அதனால் நோயற்று வாழ்வதற்கான வழிமுறை இங்கே இல்லவே இல்லை. நோயே இல்லைன்னா கூட நோயை உருவாக்கிடுவோம் நம்ம, நோயை உருவாக்கிடும். ஏன்னா பொறுமை, நீதி, நேர்மை, நியாயம், கொடைத்தன்மை, இரக்கம், பணிவு எல்லாம் இருந்தாலும், உயர் பண்புகள் இருந்தாலும், உயர் பண்புகளை வந்து ஆமோதித்து அதில் அகப்பார்வையாக அதை ஏற்றுக்கிற வலிமை நம்மக்கிட்ட இல்லை, சொல்லிக் கொடுக்குறவங்களும் இல்லை. இதை சொல்லிக் கொடுத்து காசு வர கேட்குறோம், அது எப்படின்னு எனக்கு தெரியல. பொறுமை சொல்லிக் கொடுக்கறது காசு எதுக்கு? ஞானம் சொல்லிக் கொடுக்குறோம், ஞானத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சரி, அவங்கவுங்க இஷ்டம், ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, வாய்ப்பு வருது, வாழறாங்க, நம்ம யாரையும் குறை சொல்ல போகிறதில்ல. அவங்களுடைய வழிமுறைகள், அவங்களுக்கு தெரிஞ்ச கல்வி முறைகள், ஒழுக்க முறைகள், அதை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை நம்புகிறவங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை. நம்ம எப்படி வாழணும் அப்படின்றது வந்து இருப்பதில் வாழ்ந்து பழகணும். வாய்ப்பை வந்து கொடுக்கப்பட்ட அறிவால் உண்டாக்கணும், அது ஒழுக்கமாக இருக்கணும். எப்போவுமே இன்னொருத்தர் காசு அப்படின்னும் போது கவனமாக இருக்கணும். இன்னொருத்தன் வந்து பிச்சையாக தர்மமாக ஒரு வாழ்க்கை வழிமுறைக்காக நீங்கள் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தான்னா நீங்கள் வாங்கிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் பிறருடைய பணத்தின் மீது உங்களுக்கு கண் இருந்து அதனால் வரும் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன நிலைமைக்கு ஆளாவீங்கன்றதுக்கெல்லாம் தெரியல. நமக்கு மிகச்சிறந்த ஒழுக்கம் என்பது வந்து உள்ளத்தால் உள்ளலும் தீதி, பிறன்பொருளை கள்ளத்தால் கழுவியமனால், உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமல் நிறுத்தி. நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லா நினச்சிக்கணும், அது நடக்காமல் போனாலும் நினைக்கிறது நிறுத்தக்கூடாதுன்றது உள்ளவர். தள்ளினும் தள்ளாமல் நிறுத்து, நடக்காமல் போணுச்சுன்றதுக்காக நீ நிறுத்து போயிடாத, நல்லதை நினச்சிக்கிட்டே இரு. இப்போ நினப்பு பழப்ப கெடுக்கும், பிழிவு செய்வதை தவிர்க்கும். அகம் அது தத்துவமசி என்ன நினைக்கிறாய் அதுவாக ஆகிறாய், இந்த கொள்கை கோட்பாட்டில் போயிடணும். நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ வந்து ஒரு படிப்பு படித்தேன்னா, ஒரு அகடமிக் எஜுகேஷன் சொல்லக்கூடிய தமிழில் என்னது கல்வி, இந்த சாதாரண கல்வி முறை, கருவியல் கல்வி முறை, அறிவியல் கல்வி முறை இருக்க, அதை படிச்சுட்டா ஒரு வேலை நிச்சயம். அது கூட நிச்சயம்னு சொல்ல முடியாது, நிறைய படித்தவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அதை பயன்படுத்தி ஒரு காசு பணத்தை சம்பாதிச்சிட முடியும். இப்போ அகக்கல்வி பயிற்றுவிக்கிறவங்களுக்கு காசு பணம்ன்றது வந்து சம்பாதிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் அகப்பார்வை கல்வி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னா, ஒழுக்க கல்வி சொல்லிக் கொடுக்குறோன்னா, வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறோன்னா, அதுக்கு வந்து ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குறதுன்றது இல்லை. தட்சிணை வாங்கிக்கலாம், அதாவது குரு தட்சிணன்ற மாதிரி ஏதோ அன்றாட சாப்பாட்டுக்கு வாங்கிக்கிறது தான் அந்த வழிமுறையாக இருந்துச்சு. அதை வந்து ஒரு கல்வியாக்க முடியாது. அகப்பார்வை இலவசமாக போதிக்கப்படணும். ஏதாவது வந்து சாப்பாடுக்கு போட்டு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை.
திரண்ட செல்வங்கள் வந்து ஆன்மீகத்தின் மூலமாக சேர்க்கணுன்றது வந்து அத்தியாவசியம் இல்லாதது. அது இன்னொருத்தருடைய பொருள் நம்மக்கிட்ட வருதுன்னும் போதே அவனுடைய பாவங்கள் சேர்ந்து தான் நம்மக்கிட்ட வரும். அவங்ககிட்டருந்து ஒன்று வருதுனால, ஒருத்தர்கிட்டருந்து ஒன்று வருதுனால நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் வரும். அதை வந்து நம்ம சுமக்கிறதுன்றது பெரிய சுமையாகிடும். அதனால் ஒழுக்கம் என்பது பெரும்பொருள் ஒவ்வாமை. இது பெரும்பாலும் உங்களை வந்து ஆரோக்கியமாக வாழ வைக்கும். இது லேசாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ பெரும்பாலும் மக்கள் சொத்து சேர்க்குறதுல அரசியலில் அதில் இதில் அரசாங்கம் நிறைய பேர் ஊழல் செய்கிறாங்கன்னு செய்தியெல்லாம் வருது. சொத்து குவிப்பு வழக்கு அது இதுன்றாங்க. எதுக்கு அந்த சொத்துன்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒரு 100 வருஷம் வாழ்க்கை, நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை, அதில் 60 வருஷமோ 70 வருஷமோ, அதில் 14 தூக்கம், மொத்தமே 100 வருஷம்னாலே 36,500 நாள் தான், 36,700 நாள் தான். 100 வருஷம் வாழ்க்கைன்னா எவ்வளோ நாள்? 36,000 சம்திங். அதில் 14 தூக்கம், பெரும்பாலும் தூக்கத்தில் 18 நாள் போயிடும். அதுக்கப்புறம் குழந்தையாக இருக்கிறது, அப்புறம் படிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து வம்பு வளர்க்குறதுக்கு, அதுக்கு இதுக்கு வேலை தேர்றதுக்கு, எங்கே நம்ம வாழறேன்னு தெரிய மாட்டேங்குது. அதுலேயும் 36,000 நாள் இருக்குதா? 21,000 நாள், 60 வயசு, 50 வயசு, 40 வயசு, எங்கே உங்களுக்கு 36,000 நாள் மொத்தமாக கொடுக்கப்படல. இடையில பிடுங்கிறாங்க. இதுக்குள்ளே என்ன ஆட்டம் பாட்டம் திட்டம் இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. இதுக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்குறோம், பெருமை பேசுகிறோம். இதெல்லாம் உலக நடைமுறையாக இருக்குது. இது வந்து கண்டிக்கலாம்னா கூட கண்டிக்க முடியாது. ஏன் கண்டிக்க முடியாதுன்னா, உலகமே அப்படி இருக்கும்போது யாரை கண்டிக்கிறது? ஒருத்தருடைய நியாயம் இன்னொருத்தருடைய நியாயமாக இருக்காது. இப்போ நான் பேசுகிறது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, விமர்சனம் செய்வாங்க. அப்போ நம்மளுடைய சிந்தனைகளுக்குள்ளே தான் நம்ம வாழ முடியும். இப்போ 4 பேர் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்காக இது சொல்கிறேன். பிடிச்சா ஏற்றுங்க, பிடிக்கலன்னா விடுங்க. இது யூடியூப்பில் போச்சுன்னா ஒரு 1000 பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அதனால் யாருடைய கருத்தையும் யாருக்கும் அப்படியே 100% ஏற்றுக்க முடியும், அப்படியே ஒத்துக்க முடியும்லாம் கிடையாது. ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கிறாங்க, திட்டுறவங்க திட்டுறாங்க. நம்முடைய பணி, இப்போ அப்பர் சொன்னார், என் கடன் பணி செய்து கிடப்பதேனாரு. என்னுடைய வேலை வந்து என்ன வேலையோ அந்த வேலையை நான் செய்கிறது, அவ்வளோதான். இதில் எந்த வித எதிர்பார்ப்பும் எந்த வித காழ்ப்புணர்ச்சியும், உலகத்தை குறை சொல்லுதல், உலகம் எவ்வாறு நடக்குதுன்னு நம்மளே எல்லாத்தையும் குற்றம் சொல்லிட்டு தெரிய முடியாது. உலகத்தை நடத்துகிற ஒருத்தன் இருந்தானா அதெல்லாம் அவனுக்கு தெரியாமல் நடக்காதுல்ல, அந்த நம்பிக்கை வேணும் இல்லை. இறைவன் தான் உலகத்தை நடத்துகிறான்னா அவனுக்கு தெரிஞ்சு தான் எல்லாம் நடக்கும். அது தெரிஞ்சு நடக்கிறதுக்கு தான் தடுக்கிறதுக்கு குருமார்களும் தூதர்களும் வராங்க. நிறைய பேர் நல்லறிஞர்கள், மென்மையான மக்கள் வராங்க. அவங்க செய்திகளை சொல்கிறாங்க, குறிப்பிட்ட அளவு மக்கள் அதை உணர்வு பெறுறாங்க. அப்படி உலகம் போயிட்டே இருக்குது. அப்போ நோயற்ற வாழ்வு வாழறதுக்கான எந்த அடிப்படையும் இல்லை. இதில் வந்து நம்ம இப்படி தான் வாழணும்னு நெறிமுறைகள் இருந்தாலும் நிறைய காரணிகள் அதுலேருந்து நம்மளை கவனத்தை ஈர்த்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுது. வேலை செஞ்சுட்டே இருப்பான், திடீர்னு சிகரெட் பிடிக்கணும்னு தோணும் போயிடுவான், டீ குடிக்கணும்னு தோணும் போயிடுவான். அப்புறம் வேலைக்கு லீவ் போட்டு சினிமாவுக்கு போயிடுவான், வீட்டுக்கு வந்துடலாம், என்ன வேணால் செய்யலாம். கவனம் ஈர்ப்பு வந்து எதில் ஈர்க்கப்படுதோ அது சிதறல்னு சொல்லக்கூடாது, கவன ஈர்ப்பு தான். கவனச்சிதறல் வந்து கவனம் வந்து வேறு இதிலே இருக்கப்பட்டிருது, அதனால் இது சிதறி போயிடுது. அப்படி இருக்கு கவனச்சிதறல். இப்போ இறை உணர்வு நிலைத்திருப்பது எவ்வாறுனா, இறை உணர்வு எது? பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னித்தல், இன்னும் வந்து இரக்கமாக இருத்தல், இதெல்லாம் இறை உணர்வு தான். நற்பண்புகளாகவும் இறை பண்புகளாகவும் அது உணர்வாக இருக்கிற வரைக்கும் அதில் நிலச்சி நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். பொறுமை அப்படின்னு சொன்னால் எல்லா நிலையிலும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறது தான், உங்களுடைய சமாதானத்தை பேணி பாதுகாத்துக்கிறது தான். சமாதானம், நன்மை தீமைகளுக்கு வந்து சரியாக சமமாக மதிக்கணும், கெட்டதுனால நம்மளை பாதிக்காமல் இருக்கணும். அதனால் வந்து நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க.
உலகம் வந்து நல்லது காலம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்குது. இறை உணர்வு நிலைத்திருத்தல்னா இறை பண்புகளை போற்றுதலும் துய்த்தலும். அன்றாட வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கிறது எப்படி, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது எப்படி, விட்டுக் கொடுக்குறது எப்படி, அன்பாக பேசுகிறது எப்படி, எல்லா அறிவுகளும் அன்புக்குள் தான் போய் முடியுது. அறிவுன்னு ஒன்று இருந்தால் அவங்ககிட்ட அன்பு இருந்தால் தான் அதுக்கு பேர் அறிவு. அன்பு இல்லாத அறிவு அது ஒரு ஆற்றல் இல்லாத அறிவு. அன்போடு கூடிய அறிவே அறிவு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இறை உணர்வு நிலைத்திருத்தல் என்பது நற்பண்புகளில் நிறையா இருக்கிறது முயற்சி பண்ணுறது தான், அவ்வளோதான். இப்படி பார்த்தோம்னா அது பெரிய நிறைய வகுப்புகள் அதை பற்றி பேசியிருக்கோம். இறை பண்புகளில் நல்லுணர்வுகளில் நற்பண்புகளில் நிலைத்திருத்தல் பற்றி பேசியிருக்கிறோம். அது இறை உணர்வு நிலைத்திருத்தல் எவ்வாறுன்னா, உங்களை எப்போல்லாம் தப்பு செய்யறதுக்கு உங்களோட எல்லா சமாதானத்தை அழைக்கிற மாதிரி தூண்டுமோ அப்போ நீங்கள் ஒரே பாய்ச்சலாக இதுக்குள்ளே பாஞ்சிட வேண்டியதுதான். பொறுமையாக இருந்தே தீர்வேன்னு உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதுதான். எதையும் வந்து நமக்கு எதிராக நடக்கிறது எதையும் உண்டு விடாமல் நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் அந்த உண்ணாவிரதம். பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், சகிச்சுக்கணும், இரக்கமாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம இருக்க வேண்டியதுதான். சரியா? அப்போ வந்து தனி மனித சுதந்திரம் எங்கே இருக்குது? நீங்களாக நினச்சிக்கலாம். தனி மனித சுதந்திரம், தனி மனித சுதந்திரத்தில் உறவுகளின் குறுக்கீடு. தனி மனிதனுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? எல்லாமே டிபெண்ட்டு, நத்திங் இஸ் இன்டிபெண்ட்டு, எவ்ரி திங் ஹஸ் பின் டிபெண்டன் ஆன் ஒன் அனதர். ஒன்று மேலே ஒன்று சார்ந்து வாழற வாழ்க்கை, ஒன்று இல்லாமல் ஒன்று வாழ முடியாது. இதில் தனி மனித சுதந்திரம் அப்படின்றது உங்களுக்கு சிலது சொல்லியிருக்காங்க, நீங்கள் தனியாக சிரிச்சுக்கலாம், யாரும் கேட்க முடியாது. தனியாக சிரிச்சுக்கலாம், அது கூட கேள்வி கேட்பாங்க, ஏன் பைத்தியமாக சிரிக்கிறேன் நான். சுதந்திரமாக கதவு மூடிட்டு சிரித்தாலும் ஏன் கதவு மூடிட்டு என்ன பண்ணேன்னு கேட்பாங்க. ரொம்ப நேரம் ஆளை காணமென்றாங்க. கைவீச்சு நடந்தால் கூட எப்படி கைவீச்சின்னு போகிறான் பார் அப்படின்வாங்க. அதனால் தனிமனித சுதந்திரன்றது வந்து என்னென்ன புலப்படலை, என்ன சுதந்திரம் இருக்க முடியும்? கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம். பைக்கில் ஏறினா சிக்னல் வந்தால், ரோடு வந்தால் வெள்ளை மஞ்சள் கோட்டுக்குள்ளே போ, சிக்னல் வந்தால் நில், வரம்பு மீறாத, எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டது. பக்கத்துக்காரன் இருக்கிறானா ரேடியோ பிரச்சி ஆகக்கூடாது, டிவி வேகமாக ஆடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, இல்லை பழக பேசக்கூடாது, இல்லை களியாட்டங்கள் ஆடக்கூடாது. எதுவுமே பிறரை பாதிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. நம்முடைய கொண்டாட்டங்களும் நம்முடைய திண்டாட்டங்களும் எல்லாமே மற்றவங்களை பாதிக்கிறதா இருக்குது. அதனால் தனி மனித சுதந்திரம்னா என்ன இருக்குது? தனி மனித ஒழுக்கம் என்ன வச்சுக்கலாம். தனி மனித சுதந்திரம்னா என்னவா இருக்கும்? எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டது தான். எப்படி பார்க்கணும், எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்குல்ல. இப்போ தப்பாலாம் எல்லாரையும் வெற்றி வெற்றின்னு பார்க்க முடியாது. பார்த்தா ஏண்டா பார்க்குறேன்னு அடிப்பான். யாரையும் வந்து விரிச்செல்லாம் பார்க்க முடியாது, என்னுடைய சுதந்திரம்னு சொல்ல முடியாது. இப்போ எங்கே போய் உட்காந்தாலும் இங்கேயே உட்காந்துருக்கேன்னு காரணம், பீச்சில் ஒரு 11 மணிக்கு மேலே சுதந்திரமாக உட்காரலான்னு போலீஸ் விடாது. எல்லாம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தான் நம்ம வாழறோம். நம்முடைய சுதந்திரம் என்பது நம்ம யாரையும் பாதிக்காமல் இருக்கிறது தான் நம்முடைய சுதந்திரம். நம்முடைய சுதந்திரம் என்பது நம்மால் யாருக்கும் தீங்கு செய்ய வரக்கூடாது, நம்மளால் யாரும் துன்பப்படக்கூடாது, இதுதான் சுதந்திரம். இது வந்து தான் உங்களை விடுதலை செய்யும். கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையிலேருந்து உங்களை விடுதலை செய்கிறது எதுன்னா, பிறருடைய விஷயங்களை தலையிடுறது, பிறரை குத்தி காட்டுறது, குறை சொல்கிறது, அவங்களுடைய உதவிகளை வாங்கிட்டு நன்றி இல்லாமல் இருக்கிறது, பிறருடைய பணத்தின் மீது கண் வைக்கிறது, வசதி வாய்ப்புகளுக்காக அசிங்கம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களை விடுதலை செய்யாது. ஆகவே நீங்கள் அடிமைகளாக தான் வாழணும். இந்த அடிமைத்தலை வந்து நீக்கிக்கணும்னா, நீங்கள் சுதந்திரமான மனிதன்னா யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாரையும் சுரண்டாமல் வரண்டாமல், யாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், ஆறுதலாக பேசணும், இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. சொந்த பந்தங்கள்ன்ற பேரில் நிறைய பேர் கட்டுப்படுத்துவாங்க, விழா வச்சுருப்பாங்க, வாங்கானுவாங்க, போங்கானுவாங்க, நீங்களும் கடனை கூட வாங்கிட்டு போவீங்க, அவசப்படுவீங்க, பெருமைக்கு செய்வீங்க, அப்புறம் வந்து வெளியில் வந்து புறம் பேசிங்க, அவன் இருக்கிற இருப்புக்கு வேறு இதெல்லாம் செய்கிறான், ஃபங்க்ஷன் வச்சுருக்கான், போகணும் வரணும், மாமா மச்சான் ஐயன். தனி மனித சுதந்திரத்தில் ஒருவரின் குறுக்கீடு இருக்க தான் செய்யும்.
ஏன்னா நீங்கள் சுதந்திரமாக இல்லை, அதனால் குறுக்கீடு பண்ண தான் செய்வோம். நீங்கள் டிபெண்ட்டு, யார்கிட்டையாவது ஏதாவது வாங்கியிருப்பீங்க, மொய் வாங்கியிருப்பீங்க, திருப்பி மொய் செய்யணும். நல்லதுக்காக ஏற்படுத்தப்பட்ட பழக்கங்கள்லாம் பணத்துக்கான ஆச்சுன்னா, பெருமைக்கான ஆச்சுன்னா வம்பு தான். தனி மனித சுதந்திரம் என்பது யாருக்கும் நம்மால் இன்னல் வரக்கூடாது. நம்ம பேச்சாலேயோ செயலாலேயோ நினப்பாலேயோ யாருக்கும் எந்த தீங்கு வந்துடக்கூடாது. யார் பொருளும் நமக்கு தேவையில்லை, யாருடைய உதவியும் அதிகம் தேவைப்படக்கூடாது. இப்போ ஒரு உதவி வாங்கினோன்னா அதுக்கேற்ற ஈடு செஞ்சிடணும். ஒரு டெய்லர்கிட்ட துணி தைக்கிறோன்னா ஒரு உதவி வாங்குகிறோம், ஈடு செஞ்சிடணும், ஒரு 1000 ரூபா கேட்டாலும் கொடுத்துடணும். அது மாதிரி உங்களுடைய மனித உதவிகள் பெறும்போதெல்லாம் அதற்கு தகுந்த ஈடு செய்யப்பட வேண்டும். ஈடு செய்யாத உதவி வந்து நல்லது இல்லை. திருப்பி செய்தணும், செய்தார்க்கு செய்யணும், இட்டார்க்கு இடணும். அப்போ நீங்கள் சுதந்திரமான மனிதனாக இருக்கலாம். எந்த நிலுவையிலையும் எதையும் வைக்கக்கூடாது. டெய்லர் வந்து ஒரு 1000 ரூபா கேட்குறாரு ஒரு சட்டை தைக்கிறதுக்குன்னா, 1100 ரூபா கொடுத்தா அவர்கிட்ட நிலுவை ஒன்றும் இல்லை. 800 ரூபா வச்சுங்க, எல்லோரும் அதில் தான் தைக்கிறாங்கன்னா 200 ரூபா நிலுவையில் இருக்குது. அவர் கேட்டது 1000, கொடுத்தது 200, 1000 ரூபா கேட்டால் 200 ரூபா கொடுத்தது 200 ரூபா கம்மி பண்ணிட்டு போகிறார் அந்த ஆள் அப்படின்னு ஒரு சாபத்தோடு வரணும். அதிகபட்சம் பொருளை வந்து மனிதர்களுக்காக செலவு செய்கிற திராணியும் தெம்பு நமக்கு வேணும். ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அதிகபட்சம் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுன்றதை நம்ம யோசிக்கணும். குறைந்தபட்சம் கொடுத்தா நிலுவை தான். ஏன்னா அவங்க கேட்டதுக்கு குறைச்சிட்டோம்னாலே அவன் குறை உணர்வில் தான் இருப்பான். இப்போ ஒரு காய்கறி விற்கிறவன் வந்து கிலோ 80 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம், கிலோ 8000 ரூபா செல்ல போகிறது இல்லை. கிலோ 80 ரூபாயா அப்படின்னா நீ வாங்கும் தகுதியை ஒன்று ஆடை குறைச்சி விட்ருவான். 80 ரூபா அதை அறுக்க, புடுங்க, எடுக்க, கழுவ, வண்டி வாகனம், அது இது போக்குவரத்துன்னு வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து 80 ரூபான்னு கொடுக்குறான்னா, அவன் சாப்பாடு, அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சாப்பாடு, துணிமணி, போக்குவரத்து, ஹாஸ்பிட்டல், சண்டை, சச்சரவு எல்லாம் அவனுக்கு இருக்குதுல்ல. அந்த 80 ரூபாவில் தான் அவன் எடுக்கணும். அது அவனுக்கு கொடுத்தவன் வந்து 60 ரூபா 65 ரூபா கொடுத்துருப்பான். இவன் 10 ரூபா அதிகம் வச்சுருவான், 10 ரூபா அதிகமாக. அங்கெல்லாம் 60 ரூபா கிடைக்குன்னா சரி, நீ நடந்து போய் கோயம்பேட்டில் போய் வாங்கிக்கணும், முடியுமா அது? ஆனால் நிலுவை வைக்காமல் செலவு செய்யக்கூடிய தகுதி வேணும். எல்லோரும் வந்து 100 200 அதிகம் காப்பான். வியாபாரிகள் ஊழல் செய்கிறவன் அதிகம் பண்ணுறவன் வந்து நிறைய காப்பான். இப்போ இந்த வியோவெல்லாம் இருக்கானுங்க, லஞ்சம் வாங்கிட்டார், பிடிச்சிட்டாங்க, தாசார் ஆஃபீஸில் பிடிச்சிட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனில் பிடிச்சிட்டாங்க அப்படின்றது சாதாரண இதில் நடக்கிறது. பெரிய பெரிய ஊழல் கம்பெனி கார்ப்பரேட் ஊழல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து தரமற்ற செயல், அவ்வளோதான். அது பெரும் பாவங்களை சுமக்கிறதா ஆகிடும். அதனால் வந்து நம்முடைய தனிமனித சுதந்திரம் என்பது பிறர்கிட்ட எதை நம் வாங்கிட்டாலும் நீ அடிமை தான். எதை நீ வாங்கினாலும், உதவி வாங்கினாலும் நீ அடிமை தான். நீ பணிக்கு தான் வாழணும். அதுக்கு நன்றி கடன் ஈடு செய்யாத வரைக்கும் நம்ம அடிமை தான், சுதந்திரமே இல்லை. யாரோ ஒருத்தர் நம்மளை ஊட்டி வளர்த்துருப்பாங்க, கஷ்டகாலம் உதவியிருப்பாங்க. என்னன்றி கொண்டாருக்கும் உண்டா இல்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு. நம்ம வந்து எந்த பிரதிபலனும் செய்யாமல் ஒரு உதவியை வாங்கிட்டோம்னா, அதை நம்ம மறந்துட்டோம்னா ஓய்வே கிடையாதுன்னு வள்ளுவம் சொல்லுது. முக்காலங்களிலும் உதவி செய்யக்கூடிய உதவியை நம்ம பெற்ற பிறகு உயிர் போகிற தருவாயில் 1 ரூபாய் தண்ணி ஊற்றினான்னா அது செய்ய நன்றி தான். 3 காலங்களையும் உங்களுக்கு இறகந்துடாமல் செய்தது, இருக்க வச்சுருக்கு, இருக்க செய்ய போகுது. அதனால் வந்து எந்த உதவியும் நம்ம கீழ்த்தணும்னு நினைக்க முடியாது. நம்ம உதவி வாங்கிட்டோன்னா திருப்பி பெருமளவில் செய்தணும். அது கூட அந்த நன்றிக்கு ஈடாகாது, இருந்தாலும் நம்ம செய்யணும். அப்போ சுதந்திரம் என்பது வந்து, தனி மனித சுதந்திரம் என்பது எந்த தேவையும் பிறகுக்கிட்ட எதிர்பார்க்காமல் இருக்கிறது, துன்புறுத்தாமல் இருக்கிறது, வற்புறுத்தாமல் இருக்கிறது, சூழ்ச்சி செய்யாமல் இருக்கிறது, யாருக்கிட்டையும் எதையும் வலிந்து கேட்காமல் இருக்கிறது. இது தன்னுடைய சுயநலத்துக்காக தன் வாழ்க்கையை அழகுபடுத்திக்கிறேன்ற பேரில் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து வசதி வாய்ப்புகளை பெறாமல் இருப்பது என்பது தனி மனித சுதந்திரம். இந்த சுதந்திரம் புரியுதா? இதுதான் சுதந்திரம். சுதந்திரம் என்பது நம்ம யாருக்கும் கடன்பட்டவராக இல்லாமல் இருக்கிறது தான். இப்போ பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் வந்து நீங்கள் கடன் தீர்க்க முடியுமா? இப்போ மனைவி உங்களோட வந்து வாழறாங்க, கடன் தீர்க்க முடியுமா? நம்பி வந்தாங்களே, கடன் தீர்க்க முடியாது. நம்ம வந்து சுதந்திரம்ன்றது எழுந்து தான் இருக்கிறோம்.
நம்ம வந்து கடமைப்பட்டவர்களாக தான் இருக்கோம். அதனால தான் கடமை செய் பலனை எதிர்பார்க்காமல் கடமை செய்கிறதான் சுதந்திரவான். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்னால், 30,000 ரூபா சம்பளத்துக்கு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறீங்கன்னா கூட 30,000 ரூபாய்க்கே போகாதீங்க, வேலை செய்கிறதுக்காக போங்க. உங்களால் என்ன அறிவு திறமை கொடுக்கப்பட்டதோ அது நிறைவேற்றத்துக்காக போங்க. 30,000 ரூபா தருவாங்க, இன்க்ரிமெண்ட் தருவாங்க, அப்புறம் போனஸ் தருவாங்க, அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் கிடைக்கப்பட்ட அறிவையும் பிற மக்களுக்கான ஒரு சேவையாக செய்கிறதுக்காக போனீங்கன்னா நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். வேலையும் செய்யாது தெரியாமல் தப்பு தப்பாக செஞ்சுட்டு என் பிறர் பணத்து மேலே கண்ணோடு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம சுதந்திரம் இல்லாத மனிதர்கள். அப்புறம் எல்லாமே குறுக்கிடுந்தோம். எப்போ நம்ம யாருக்கிட்டையும் வந்து கடன்பட்டவர் ஆயிட்டமோ, சுக வாழ்க்கைக்காக பிற நிர்பந்தப்படுத்தணுமோ, துன்பப்படுத்தணுமோ, துயரப்படுத்தணுமோ, அல்லது வாய்ப்பேச்சால் ஏதா ஒன்று அவங்க மனதை காயப்படுத்தணுமோ, நம்ம வந்து கடன்பட்டவங்க தான். நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. ஏதாவது ஒரு குறுக்கீடு நெருக்கடியாகவே ஒரு வாழ்விடங்கள் கூட நெருக்கடியாகிடும். இப்போ சுதந்திரன்ற சொல்லுக்கு பொருள் என்ன? யாரையும் நிர்பந்திக்கூடாது, யார் பொருளும் ஆசைப்படக்கூடாது, யாரையும் மனம் கசக்க பேசக்கூடாது. அவருடைய குற்றங்களை பொறுத்துக்கணும், மனிதர்களின் பழிகளை பொறுத்துக்கொள்ளணும். சரியா? இப்படி ஒரு சுதந்திரம் இருந்தால் நீங்கள் சுதந்திரவான். யாருடைய தேவையாவது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது, யார் உங்களை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உங்களை அடிமைப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு எல்லாரையும் நிர்பந்தப்படுத்தி உங்களுக்கு கீழே கொண்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய அடிமைன்னு அர்த்தம். அதனால் நம்ம பருப்பு வேவாது, நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறாது, நம்ம வாழ்க்கை நல்லபடியாக வாழ முடியாது. புரியுதா உங்களுக்கு? இது இன்னும் வேறு தளத்தில் பேசுனா வேறு மாதிரி ஆகிடும் அது. ஆனால் தனி மனித சுதந்திரம் என்பது உங்களுடைய ஒழுக்கம் தான், நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கிறது தான் சுதந்திரம். ஒருத்தர் சொன்னார், தடியை வீசிக்கிட்டு நடக்குது சுதந்திரம், அது யார் கண்ணையும் படாமல் இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னார். அதுக்காக தடியை வீசிட்டு நாலு பேர் நடக்கிற ரோட்டில் போகிறது வந்து சுதந்திரம் கிடையாது, அதுவே அறிவறுப்பானது. உனக்கு பொது சமூகத்தில் வாழணும் போது ரொம்ப கட்டுப்பாடு, ரொம்ப ஒழுக்கம், யாருடைய கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி கூட வாழக்கூடாது, தன்னடக்கமாக இருக்கணும். இப்போ அந்த தேவைகள் குறைய குறைய தான் அந்த சுதந்திரம் வருமே தவிர, தேவை அதிகரிக்க அதிகரிக்க சுதந்திரம் வரவே வராது. நீங்கள் ஒரு காட்டு அடிமைகளாகிடுவீங்க, காட்டுத்தனமான அடிமைகளாகி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அசிங்கமான வாழ்க்கை ஆகி போயிடும். புரியுதானே? நம்ம சுதந்திரன்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லை? சுதந்திரன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் வாழுது, உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறது, உங்களை யாரும் தூண்ட முடியாது. யார் வாய்க்கு நீங்கள் இறையாயிடக்கூடாது, புகழுக்கோ இகழுக்கோ நீங்கள் போய் மாட்டிக்கூடாது. அடிமைகள் தான் மாட்டிக்குவாங்க. என்னையா அப்படி சொன்னேன், என்ன இப்படி சொன்னியா, ரெண்டு பக்கமும் என்னையா சொல்கிற அப்படின்னு சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க, என்னையா சொன்னேன்னு தண்டை போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ பிறருடைய வாய்க்கு இறையாகிறவங்களாம் அடிமை தானே? பெரும்பாலும் என்னை பார்த்து ஏன் அப்படி சொன்னேன், என்னை பார்த்து எப்படி சொன்னேன், ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்குறவனு அடிமை, தீய வார்த்தைகளை பொறுத்துக்காதவனும் அடிமை தான். சுதந்திரம் என்பது ஏற்புத்திறன், சுதந்திரம் என்பது மன்னித்தல், சுதந்திரம் என்பது எதிர்பாராது இருத்தல், சுதந்திரம் என்பது நன்மைகளை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருக்கிறது. சரியா? அப்போ நல்லொழுக்கம், தனக்குள் தான் அடங்குதல், சுய அடக்கம், இதுதான் சுதந்திரமாக இருக்க முடியும். வேறு எதாவது இருக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா எல்லோரும் தலையிட்டு தானே செய்வாங்க, சோதனையாக வருவாங்க. கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டு சீர் வைக்கலான்னு திட்டுவான், சீர் செஞ்சாலும் திட்டுவான், செய்யலனாலும் திட்டுவான், இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டேன்னுவான், தொந்தரவு வந்துருந்தான் இருக்கும். இதிலெல்லாம் ஒரு நியாய ஒழுக்கத்தை பார்க்க முடியாது. நம்முடைய ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்கும் பொழுது நம் சுதந்திரமானவர்கள். நம்மளால் யாருக்கும் இடர்பாடு இல்லை, நம்ம வந்து யாராலையும் நமக்கு இடர்பாடு இல்லைன்றது தான் வந்து சுதந்திரம். உலகத்தால் நமக்கு இடர்பாடு வரக்கூடாது, உலகத்துக்கு நம்ம இடராகவும் இருக்கக்கூடாது, இதுதான் சுதந்திரம். சரியா? அப்போ மற்றதெல்லாம் வந்து அடிமைகளுக்கான வாழ்வியல் முறைகள் தான். எப்போ ஆசை இருக்குது நீங்கள் அடிமை தானே? தேவையுள்ளவெல்லாம் அடிமை இல்லை, ஆசை இருக்கிறோம் அடிமை. அதீத விருப்பம் இருக்கணும், அடைந்தே தீரணும், எப்படியாவது அடைஞ்சிடணும், மாய்மாலம் செஞ்சு சூடி சேர்ந்து பணத்தை பிடுங்கி ஏமாற்றி போய் சொல்லி எவனா அடிமை தானே? எவனாக இருந்தாலும் அடிமை தான். அடிமையாக வாழறதுல ரொம்ப ருசியாக இருக்கிறாங்க. ஆமாம், அடிமைத்தானே அறுவறுப்பானது. அப்புறம் போதைக்கு அடிமை, குடிக்கு அடிமை, மதுக்கு அடிமை, பெண்ணுக்கு அடிமை, மண்ணுக்கு அடிமை, எல்லா அடிமைகளும் சேர்ந்து உலகம் ஆட்டமாக ஆடிட்டுருக்குது.
இப்போ தனி மனித சுதந்திரம் என்பதை நம்ம தியானம் செய்யணும். எந்த நிலையில் நம்முடைய பாதங்கள் சருகிவிடக்கூடாது, இதயங்கள் இறுகிவிடக்கூடாது, கரடு தட்டி போகக்கூடாது, காய்ந்து விடக்கூடாது, இரக்கத்தின்பால் சுரந்து இருக்கணும். அதுதான் சுதந்திரம். முடிஞ்சால் நம்ம அதை பழகணும். அது ஆண்டவர்கள் சான்றோர்கள் நல்லடியார் கூட்டத்தில் இருந்து எப்போ இன்னொருத்தனுக்கு பொருள் மேலே ஒருத்தனுக்கு ஆசை இல்லையோ தேவை இல்லையோ இன்னொருத்தர் உதவி எதிர்பார்த்துருக்க மாட்டானோ அவன் தான் சுதந்திரவான். வந்து யாருக்கண்ணையும் படாமல் தேவைக்கு சம்பாதிச்சுக்கிட்டு தனிமையில் வாழறது தான் வந்து சுதந்திரமான வாழ்க்கைக்கு அடையாளம். நிர்பந்தங்கள் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். அப்படி இருந்தால் நீங்கள் அந்த வாழ்க்கையை வளர்ந்து அழகாக்கலாம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பேராற்றலை தரும், உங்களிடமிருந்து அதிசயங்கள் நிகழும், அற்புதங்கள் நிகழும். யாருமே அந்த பணம் காசெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது, பணமும் காசும் தேவைப்படாது. ஒருவேளை சோறு கட்டிக்கு ரெண்டு துணிமணி இருந்தால் போதும்னாங்க, அவ்வளோதான் ஒரு துறவிக்கு தேவை. துறவி வந்து உலகத்தை ஆளுகிறான். துறவினா வந்து உலகத்தை ஆளுற வந்து தேவை குறையாக இருக்கிறவன் தான் துறவி. பொருளெல்லாம் விட்டுட்டவன் துறவி கிடையாது, தேவை குறைவாக இருக்கிறவன், தேவைக்கு உலகத்தை அனுபவிக்கிறவன் தான் துறவி. மற்றதெல்லாம் கொடுத்துருவான், பிறருக்கு வாழ வழிவிடுவான், அவன் தான் துறவி. துறவினா கோமணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறவன்லாம் துறவி கிடையாது. எல்லாத்தையும் மண்ணோ பெண்ணோ உணவோ எது ஒன்றுமே தன்னுடைய தேவைக்கு தாண்டி அவன் அனுபவிக்க மாட்டான். அவ்வளோதான் தன்னுடைய தேவை என்பது மிக சுருக்கமானது தான். ஒரு நேரத்தில் ஒரு பத்து இட்லினா பத்து இட்லி தான், அவ்வளோதான் சுருக்கமாக தான் அனுபவிக்க முடியும். அதன் மீது அதீத ஆசை கொண்டு ஒரு 50 லட்சத்துக்கு மாவை ஆட்டி வச்சக்கூடாது, அதெல்லாம் தப்பு. அப்போ சுதந்திரம் என்பதை புரிஞ்சுங்க. சுதந்திரம் என்பது தன்னடக்கம், பிறன் பொருள் ஒவ்வாமை, பிறர் இம்சிக்காமை, பிறரிடம் புகழ் தேடாமை, பெருமை தேடாமை, பிறரிடம் பெருமையாக நடந்து கொள்ளாமை, பெருமிதமிக்க வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, தனக்குள் அடங்கிய வாழ்க்கை, இது சுதந்திரமானது. அது இல்லைன்னா எல்லோரும் குறுக்கிடுவான் சோதனைக்காக, சரியா? அப்போ புரியுதா? நோயற்று வாழறதுன்றது வந்து துர்லபம். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, நம்ம கூடவே ஒரு வியாதி இருக்கும், அதை கடைசியில் நம்மளை அது போட்டுத்தள்ளும். நோய் வந்து உடம்புலேருந்து வர நோய் இருக்குது, உயிர்லேருந்து வர நோயும் இருக்குது. உடம்புலேருந்து வர நோய்க்கு வெளியிலேருந்து வர நோய் வந்து மருந்து இருக்குது, உள்ளேருந்து வர நோய்க்கு மருந்தே இல்லை. உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து இல்லை, வெளியிலேருந்து ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து இருக்குது. அதனால் வெளியிலேருந்து வர நோய்க்கு மருந்து எடுத்துங்க, உள்ளேருந்து வர நோய்க்கு நற்காரியங்களை செய்யுங்கள். நன்மைகளை செய்து நற்பண்புகள் நிலைத்திருக்கும் போது தான் உள்ளே இருக்கிற நோய் துன்பப்படுத்தாது. வெளியில் இருக்கிற நோய்க்கு வந்து மருந்து எடுத்துக்கணும், தேவைக்கு எடுத்துக்கணும். அது வந்து நல்ல விஷயந்தான். அது ஓரளவுக்கு உடல் நோய்களை போக்கும் தான், ஓரளவுக்கு உடல் நோய்களை போக்கும். உடல்நோய்கள் மனநோய்கள் ஆகிறதும் உண்டு. ஆனால் நோய் என்பது சாஸ்வதமானதாக இருக்கிறது, அது சாஸ்வதமானது. என்றும் அழியாத நிலையில் நோய் இருக்குது, நன்மைகளும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த வாழ்க்கையை நம்ம சுகமான வாழ்க்கை வாழணும்னா, சுதந்திரமான வாழ்க்கை வாழணும்னா, இப்போ சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டோம்னா எது வந்தாலும் நம்மளை பண்ணிடாது. அப்படி வாழ்ந்த மகான் ராமகிருஷ்ணர் இருக்கார், பெருமகான்கள்லாம் இருக்கிறாங்க. உலக நன்மைக்காக எல்லா மதங்கள்லேயும் எல்லா நன்மையாளர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, கோடிட்டு காமிச்சிருக்காங்க. பிறருக்காக வாழறது தான் வாழ்க்கையை தவிர தனக்காக வாழறது என்றைக்கு வாழ்க்கை ஆகாது. சுக வாழ்க்கைக்காக உலகத்தை சுரண்டதுன்றது வந்து நீங்கள் எல்லாருடைய பாவங்களையும் நோய்களையும் சுரண்டி உள்ளே இட்டுன்னு வரீங்க, ஜென்ம ஜென்மாந்திரங்களுக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவீங்க, அவ்வளோதான். ஆகவே நீங்கள் இறைவனின் மீது பொறுப்பேற்படுத்துங்கள். இறைவன் ஒருவன் போதுமானவன், நம்ம வாழ்க்கைக்கு சகல வசதிகளும் அருளியிருக்கிறான். அதனால் சுதந்திரமான வாழ்க்கை என்பது உலகத்தை சுரண்டாது இருப்பது, யாரையும் இம்சிக்காது இருக்கணும். உலகம் நம்மளை இம்சிக்கக்கூடாது, அவ்வளோதான். இறைவன் போதுமானவன்.